الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين السلام عليكم ورحمة الله وبركاته இந்த உலகத்திலே இறைவன் கோடிக்கணக்கான மனிதர்களை படைத்திருக்கின்றான். அப்படி படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு குறிப்பிட்ட மதங்களையோ அல்லது சித்தாந்தங்களையோ கடவுள் கோட்பாடுகளையோ பின்பற்றி வாழ்ந்து வருகின்றார்கள். உதாரணமாக பார்த்தோம் என்று சொன்னால், பார்த்ததெல்லாம் படைத்தவன் என்ற அடிப்படையில் உள்ள பல கடவுள் கொள்கையில் ஒரு பெரும் கூட்டமும், இன்னும் இறைவனுடைய தூதர்களில் ஒருவராக வந்த ஈசா அலை அவர்களை கடவுளாக கொண்டு ஒரு கூட்டமும், இன்னும் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகர்களும் இந்த உலகத்திலே இந்த நாட்டிலே வாழ்ந்து வருகின்றார்கள். இத்தனை கோடி மனிதர்களுக்கு மத்தியிலே லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் கிடையாது, முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி அவர்கள் இறைவனுடைய தூதராக இருக்கின்றார்கள் என்று ஏற்றவர்களாக, முஸ்லிம்களாக, முஃமீன்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து வருகின்றோம். எந்த ஒரு மதத்திற்கும் எந்த ஒரு கடவுள் கோட்பாடுகளுக்கும் இல்லாத அளவிற்கு எதிர்ப்பு கணைகள், சொல்லென்னா சோதனைகள், வேதனைகளை முஸ்லிம்கள் அனுபவித்து வருகின்றார்கள். உண்மையாக சொல்ல போனால், உலகளாவிய அளவில் எதிர்க்கப்படுவதில் முதன்மையான மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கமாக தான் இருக்கின்றது. அதே வேளையில் அசுர வளர்ச்சியின்பால் செல்லக்கூடிய மார்க்கமும் இந்த இஸ்லாமிய மார்க்கமாக தான் இருக்கின்றது. எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி, எத்தனை வேதனைகள் வந்தாலும் சரி, நாம் ஏற்றிருக்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். உறுதியாக நின்று இந்த மார்க்கத்தை, இந்த சத்திய கொள்கையை பிற மக்களிடத்திலே, பிற மனிதர்களிடத்திலே எடுத்துரைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இறைவன் தன்னுடைய வார்த்தையின் மூலமாகவும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் சொல்லித் தருகின்ற ஒரு பாடம், ஒருவன் முஸ்லிமாக இந்த உலகத்தில் பிறந்து விட்டான் என்று சொன்னால், உலகம் அழிக்கப்படும் நாள் வரை அவனுக்கு பல்வேறு புறங்களிலிருந்து, பல்வேறு நபர்களிடமிருந்து எதிர்ப்புகள் வந்து கொண்டேதான் இருக்கும் என்ற அழகிய பாடத்தை நமக்கு நடத்துகின்றார்கள். எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி, வேதனைகள் வந்தாலும் சரி, இந்த கொள்கையில் உறுதியாக இருந்து இந்த கொள்கையை பிற மக்களிடத்திலே எடுத்துரைக்க வேண்டும். இறைவன் தன்னுடைய திருமறை குரானிலே 3வது அத்தியாயம் 139வது வசனத்திலே பேசுகின்றான், வலா தஹினு வலா தஹசனு வஅன்தமுல் அஅலவுன இன் குந்தும் முஃமினீன், மனம் தளர்ந்து விடாதீர்கள், கவலைப்படாதீர்கள், இறை நம்பிக்கை கொண்டு உறுதியோடு இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்களே மேலோங்கக்கூடியவர்கள் என்று இறைவன் தன்னுடைய திருமறையிலே பேசுகின்றான். இந்த வசனத்தை நாம் நன்றாக சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் இறைவன் நமக்கு என்ன சொல்ல வருகின்றான் என்று புரியும். இறைவன் புறத்திலிருந்து பல்வேறு சோதனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். அதற்காக மனம் தளர்ந்து விடக்கூடாது, கவலையில் மூழ்கி விடக்கூடாது. இறைவன் என்னடா இவ்வளவு சோதனைகளை தரான் என்று நாம் மனம் தளர்ந்து விடக்கூடாது. அந்த சோதனைகளை எல்லாம் நாம் எதிர்த்து நின்றோம் என்று சொன்னால் நாம் தான் மேலோங்கக்கூடியவர்கள் என்று இறைவன் தன்னுடைய திருமறை குரானிலே அழகிய கருத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இதற்கு பல்வேறு உதாரணங்களையும் இறைவன் தன்னுடைய திருமறை குரானிலே வைத்திருக்கின்றான். 60வது அத்தியாயம் 4வது வசனத்திலே இறைவன் பேசி காட்டுகின்றான், கது காணத்திலக்கும் உஸ்வத்துன் ஹசனாஃபி இப்ராஹிம், இப்ராஹிமிடத்திலே, இப்ராஹிம் அலை அவர்களிடத்திலே அழகிய படிப்பினை உள்ளது என்று தன்னுடைய தூதரை பார்த்து இறைவன் பேசுகின்றான். இந்த இப்ராஹிம் நபி அவருடைய வரலாறு எப்படி இருந்தது? எப்படிப்பட்ட ஒரு அழகிய வரலாறாக இருக்கின்றது. தன்னுடைய தந்தையிடத்திலே இந்த கொள்கையை சொல்கின்றார்கள், இணை வைப்பை எதிர்த்து பிரச்சாரம் செய்கின்றார்கள். தன்னுடைய தந்தையிடத்தில் இப்ராஹிம் நபி அவர்களுடைய தந்தை ஆசர் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள், நீ இப்படி பேசிட்டே இருந்தா அர்ஜு மன்னக்க, உன்னை கல்லால் எறிந்தே கொன்று விடுவேன், என்னை விட்டு எங்கேயாவது விலகி போயிரு என்று அவர்களுடைய தந்தை இப்ராஹிம் நபி அவர்களை மிரட்டுகின்றார்கள். அப்ப இப்ராஹிம் நபி அவர்கள் சொல்கின்றார்கள், கால சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், நான் கிளம்புறேன் என்று தன்னுடைய தந்தையிடத்தில அழகிய முறையில் இந்த கொள்கையை சொல்கின்றார்கள், அழைப்பு பணி செய்கின்றார்கள். தன்னுடைய தந்தை எதிர்க்கின்றார்கள், அழகிய முறையிலே விடைபெற்று வருகின்றார்கள். அடுத்து தன்னுடைய சமுதாயத்து மக்கள், அந்த மக்களுக்கு புரியும் வண்ணமாக, அந்த மக்களுக்கு விளங்கும் வண்ணமாக தன்னுடைய பிரச்சாரத்தை அமைத்து கொண்டார்களே, தன்னுடைய அழைப்பு பணியை செய்தார்களே. எப்படி இறைவன் தன்னுடைய திருமறை குரானிலே அதை சொல்லி காட்டுகின்றான். இப்ராஹிம் நபி அவர்கள் சந்திரனை பார்க்கின்றார்கள்,
பார்த்துவிட்டு சொல்கின்றார்கள், ஹாதா ரப்பி, இதுதான் என்னுடைய இறைவன் என்று சொல்கின்றார்கள். அந்த சந்திரனும் மறைந்து விடுகின்றது. மறையக்கூடியது என்னுடைய இறைவன் கிடையாது, என்னுடைய இறைவன் என்பவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அடுத்ததாக நட்சத்திரங்களை பார்க்கின்றார்கள், பார்த்துவிட்டு சொல்கின்றார்கள், ஹாதா ரப்பி, இதுதான் என்னுடைய இறைவன் என்று சொல்கின்றார்கள். அந்த நட்சத்திரங்களும் மறைந்து விடுகின்றது. மறையக்கூடியது என்னுடைய இறைவன் கிடையாது, என்னுடைய இறைவன் என்பவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன், அவன் நிலைத்திருப்பவன் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அடுத்ததாக சூரியனை பார்க்கின்றார்கள், பார்த்துவிட்டு சொல்கின்றார்கள், இதுதான் என்னுடைய இறைவன், இதுதான் மிகவும் பெரியது என்று சொல்லுகின்றார்கள். அந்த சூரியனும் மறைந்து விடுகின்றது. மறையக்கூடியது என்னுடைய இறைவன் கிடையாது, என்னுடைய இறைவன் இணை வைப்பில் இருந்து என்னை காப்பாற்றி விட்டான் என்று சொல்கின்றார்கள். அப்ப இந்த சூரியனையோ இந்த சந்திரனையோ இந்த நட்சத்திரங்களையோ வணங்கி இருந்தால் இணை வைப்பின் பால் சென்று விடுவீர்கள் என்று அந்த மக்களுக்கு உணர்த்தும் வண்ணமாக தன்னுடைய பிரச்சாரத்தை அமைத்து கொண்டார்கள். அடுத்ததாக ஆட்சியாளனத்தில் இந்த கொள்கையை சொல்கின்றார்கள். எப்படி? என்னுடைய இறைவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அவன் உயிர்ப்பிக்க செய்வான், மரணிக்கவும் செய்வான் என்று சொல்கின்றார்கள். அப்ப அந்த மன்னன் சொல்கின்றான், அந்த அரசன் சொல்லி காட்டுகின்றான், நானும் உயிர்ப்பிக்க செய்வேன்பா, நானும் மரணிக்க செய்வேன் என்று அந்த அரசன் சொல்கின்றான். அப்ப தளர்ந்து விடாமல் அந்த இடத்திலேயே இப்ராஹிம் நபி அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னல்லாஹ யாதி பிஸ்ஸம்ஸி மினல் மஸ்ரிக் ஃபாதி பிஹா மினல் மக்ரிப், என்னுடைய இறைவன் கிழக்கிலே சூரியனை உதிக்க செய்பவன், அதை மேற்கிலே மறைய செய்பவன், நீ இறைவனாக இருந்தால் நீ அதை மேற்கிலே உதிக்க செய் என்று சொல்கின்றார்கள். ஃபபுஹித்தல்லதி கஃபர், அந்த மன்னன் வாய்மூடி திகைத்து போய்விட்டான். அப்ப தன்னுடைய பிரச்சாரத்தை எப்படி அமைத்து கொண்டார்கள்? அந்த மன்னன் இறைவனை தாழ்த்தி பேசுகின்றான், அப்ப என்னுடைய இறைவன் தான் உயர்ந்தவன் என்று அந்த மன்னனுக்கு விளங்கும் வண்ணமாக தன்னுடைய பிரச்சாரத்தை அமைத்து கொண்டார்களே. அடுத்ததாக இந்த சமுதாயத்து மக்கள் திருவிழாவுக்காக இப்ராஹிம் நபி அவர்களை அழைக்கின்றார்கள். அப்ப இப்ராஹிம் நபி அவர்கள் சொல்கின்றார்கள், நான் நோயாளியா இருக்கேன், என்னால வர முடியாது, நீங்க போயிட்டு வாங்க என்று அந்த மக்களை அனுப்பி வைக்கின்றார்கள். அந்த மக்களும் கிளம்பி போயிடுறாங்க. போன உடனே நேராக அந்த மக்கள் வணங்கக்கூடிய சிலைகளுக்கு முன்னால் நின்று சொல்கின்றார்கள், இந்தா உணவு இருக்கு, பானம் இருக்கு, நீங்க சாப்பிட மாட்டீங்களா, பருக மாட்டீங்களா என்று அந்த சிலைகளுக்கு முன்னால் கேள்விக்கு மேல் கேள்வியை வைக்கின்றார்கள். அந்த சிலைகள் எந்த ஒரு பதிலையும் அளிக்கவில்லை. கோபத்தினுடைய உச்சிக்கே இப்ராஹிம் நபி அவர்கள் செல்கின்றார்கள். அந்த மக்கள் வந்து திரும்பி வந்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், தாங்க முடியல, என்னடா இது, போகும்போது நல்லா இருந்த சிலைகள் வரும்போது உடஞ்சு கிடக்கே, நமக்கே அப்படிதான், ஒரு விஷயம் நல்லா இருக்கு அது உடஞ்சு போச்சுன்னா எப்படி உடஞ்சிருக்கும் அப்படின்னு ஒரு ஆச்சரியம் ஏற்படும்ல. அதே போன்று அந்த மக்களுக்கும் ஒரு ஆச்சரியம் ஏற்படுகிறது, இந்த சிலைகள் எப்படி உடஞ்சிருக்கும், போகும்போது நல்லா இருந்துச்சு, வரும்போது இப்படி உடஞ்சி கிடக்குதுன்னு அந்த மக்கள் ஆச்சரியப்பட்டு பேசிக்கொள்கின்றார்கள். இது யாருடைய வேலையாக இருக்கும்? இது அநேகமா அந்த இப்ராஹிம் என்று ஒரு இளைஞர் இருப்பாரு, அவர் தானே சொல்லுவாரு, இந்த சிலைகள் எல்லாம் இறைவன் கிடையாது, இந்த சிலைகள் எல்லாம் வணங்கக்கூடாது என்று அந்த இளைஞர் இப்ராஹிம் தானே சொல்லிட்டு இருப்பாரு. அநேகமா இது அவருடைய வேலையா தான் இருக்கும், அவரை கூப்பிட்டு நம்ம கேட்டா தெரியும் என்று இப்ராஹிம் நபி அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். இப்ராஹிம் நபி அவர்களும் வராங்க. வந்த உடனே அந்த மக்கள் கேட்கிறாங்க, என்னப்பா இப்ராஹிம் நீங்க தான் இதை செஞ்சதான்னு கேட்கும் போது இப்ராஹிம் நபி அவர்கள் அழகிய முறையில் அந்த மக்களுக்கு விளங்கும் வண்ணமாக புரியும் வண்ணமாக ஒரு பதிலை சொல்கின்றார்கள். நீங்க தான் அந்த சிலைகளை வணங்குபவர்கள், அந்த சிலைகளிடத்திலே கேளுங்கள் என்று சொல்கின்றார்கள். அப்ப அந்த மக்கள் தலை குனிவுக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள். அப்ப அந்த மக்கள் சொல்கின்றார்கள், நீங்க தானே சொல்லுவீங்க இந்த சிலைகள் உங்களுடைய அழைப்புக்கு பதிலளிக்காது என்று, நீங்க தானே சொல்லுவீங்க, நீங்களே இப்படி கேட்க சொன்னா எப்படி என்று அந்த மக்கள் கேட்கின்றார்கள். இன்னும் அந்த மக்கள் கோபத்தினுடைய உச்சிக்கே சென்று நெருப்பை மூட்ட கட்டளையிட்டு இப்ராஹிம் நபி அவர்களை அந்த நெருப்புல போட்டு அவருடைய கொள்கையை ஒட்டுமொத்தமாக காலி செய்திடலாம் என்று எண்ணுகின்றார்கள். இறைவன் சும்மா விடுவானா? தன்னுடைய அழைப்பு, தன்னுடைய மார்க்கத்தை அழைப்பு பணி செய்கின்றார்கள், அதுவும் அழகிய முறையிலே செய்கின்றார்கள். இறைவன் அந்த நெருப்புக்கு கட்டளையிடுகின்றான், குல்நாயானார், நான் நெருப்புக்கு கட்டளையிட்டோம், இப்ராஹிம் மீது நீ சாந்தியாகவும் குளிராகவும் மாறிவிடு என்று இறைவன் அந்த நெருப்புக்கு கட்டளையிடுகின்றான். எதற்காக? பொதுக்கூட்டம் மற்றும் மாநாடுகளுக்கு லைட்டிங், சவுண்ட் உட்பட அனைத்து ஏற்பாடுகளுக்கும் செந்தில் சவுண்ட் சர்வீஸ், பூந்தமல்லி, சென்னை. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனிடம் பிரார்த்திக்கும் அபுஃப்ராஸ், சன்னாபுரம் கிளை, தஞ்சை வடக்கு மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் சினையா கிளை, கத்தர் மண்டலம்.
இந்த இறைவனுடைய கொள்கையை தன்னுடைய தந்தையிடத்திலே சொல்கின்றார்கள், தன்னுடைய சமுதாயத்து மக்களிடத்திலே சொல்கின்றார்கள், ஆளக்கூடிய ஆட்சியாளனிடத்திலும் இந்த கொள்கையை சொல்கின்றார்கள். அதன் காரணமாக ஒரு துன்பம் ஏற்படுகின்றது. இறைவன் சும்மா இருப்பானா? இறைவனுக்காக தான பிரச்சாரம் செய்கின்றார்கள். இறைவன் அந்த நெருப்பினுடைய ஜுவாலையை குளிராக மாற்றி காட்டுகின்றான். எப்படியாப்பட்ட ஒரு ஆழ்கொடை! நாமும் இந்த கொள்கையை எடுத்துரைக்கும் போது பல்வேறு நபர்களிடமிருந்து பல்வேறு புறங்களிலிருந்து எதிர்ப்புகள் வந்து கொண்டேதான் இருக்கும். நாம் இந்த கொள்கையை எடுத்து சொல்லிக் கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் ஏதாவது ஒரு வழியின் மூலமாக இறைவன் நம்மை காப்பாற்றியே தீருவான். அடுத்ததாக மூசா நபி அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நபி! மூசா நபி அவர்களுடைய தாயாருக்கு இறைவன் சொல்கின்றான், இவர்களுடைய விஷயத்தில் நீங்க மூசாவினுடைய விஷயத்தில் பயந்தீங்கன்னு சொன்னா அவரை நீங்க கடலிலே தூக்கி போடுங்கள் என்று மூசா நபி அவர்களுடைய தாயாருக்கு இறைவன் கட்டளையிடுகின்றான். அதே போன்று அவர்கள் செய்கின்றார்கள். எப்படியாப்பட்ட ஒரு சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டார்கள்! பனு இஸ்ரவேல் என்ற சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்திற்கு. இன்னும் ஃபிரௌன் என்ற கொடுங்கோலன் அந்த நாட்டிலே இருக்கின்றான், அவனை நோக்கியும் அனுப்பப்பட்டார்கள். இறைவன் சொல்லி காட்டுகின்றான், மூசாவே உம்மை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன், இது ஹப் இலா ஃபிரௌன், நீங்க ஃபிரௌனின் பக்கம் செல்லுங்கள், இன்னஹு தகா, அவன் வரம்பு மீறக்கூடியவனாக இருக்கின்றான். எப்படிப்பட்ட வரம்பு மீறிதல்! ஆன ரப்புக்குமுல் ஆலா, நான் இறைவனுக்கெல்லாம் இறைவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றான், நீங்க அவன்கிட்ட போங்க, அவன்கிட்ட இறைவன்னா யாருன்னு சொல்லுங்க என்று மூசா நபி அவர்களுக்கு இறைவன் கட்டளை இருக்கின்றான். மூசா நபி அவர்கள் தாய், மூசா நபி அவர்கள் சிறுப்பிள்ளையாக இருக்கும் போது என்ன செய்யறாங்க, கடல்ல தூக்கி போட்டுறாங்க. நேரா ஃபிரௌனே மூசா நபி அவர்களை எடுக்கிறான், எடுத்து தன்னுடைய கரங்களால் மூசா நபி அவர்களை வளர்க்கின்றான். அப்ப இறைவன் தந்து இந்த மாதிரி தூதராக தேர்ந்தெடுத்து விட்டேன் என்ற தகவல் வந்த உடனே இறைவன் என்ன சொல்றான், நீங்க போய் பிரச்சாரம் செய்யுங்கள் என்று இறைவன் சொல்லும் போது மூசா நபி அவர்கள் சொல்கின்றார்கள், என்னுடைய உள்ளம் கனத்து விட்டது, என்னுடைய நாவு சரளமா பேசாது, நான் திக்கி திக்கி பேசக்கூடியவன் என்று சொல்கின்றார்கள். நீங்க ஹாரூனின் பக்கமும் வகி அறிவிவீங்க என்று இறைவன் இடத்திலே சொல்கின்றார்கள். அப்ப இருவருமே ஃபிரௌன் இடத்திலே போகின்றார்கள், போய் சொல்கின்றார்கள், இறைவன் ஒருவன் தான் என்று சொல்கின்றார்கள். அப்ப ஃபிரௌன் சொல்கின்றான், என்ன தவிர வேற கடவுளை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நான் உங்களை சிறைப்பிடிப்பேன் என்று சொல்கின்றான். அப்ப மூசா நபி அவர்கள் கேட்கின்றார்கள், உன்னிடத்தில் தெளிவான ஆதாரங்களை நாங்கள் கொண்டு வந்தாலுமா என்று கேட்கும் போது, நீங்கள் உண்மையாளராக இருந்தால், நீங்க இறைவனுடைய தூதராக இருந்தால் அந்த ஆதாரங்களை எல்லாம் கொண்டு வாங்கள் என்று மூசா நபி அவர்களை பார்த்து ஃபிரௌன் கூறுகின்றான். கைத்தடியை போடுகின்றார்கள், அது பாம்பாக காட்சி தருகின்றது, தன்னுடைய கையை வெளியெடுக்கின்றார்கள், அது வெண்மையாக காட்சி அளிக்கின்றது. அப்ப ஃபிரௌன் சொல்கின்றான், இவர் கை தேர்ந்த சூனியக்காரர், இவரை நீங்க நம்பாதீங்க. சுத்தி இருக்கிறவர்களை பார்த்து ஃபிரௌன் சொல்கின்றான், இவரை நீங்க நம்பிராதீங்க, இவரை நீங்க நம்பினீங்கன்னு சொன்னா அவர் தன்னுடைய சூனியத்தின் மூலம் உங்களுடைய ஊரில் இருந்த உங்களை வெளியேற்றிடுவாரு, அவரை நீங்க நம்பாதீங்க என்று ஃபிரௌன் அவர்கள் அவனை சுத்தி இருக்கிறவர்களை பார்த்து சொல்கின்றான். அந்த பிரமுகர்கள்ட்ட கேட்கலாம், என்ன செய்யலாம் இவருக்கு அப்படின்னு கேட்கும் போது அந்த பிரமுகர்கள் சொல்கின்றார்கள், இவருக்கும் இவருடைய சகோதரருக்கும் நம்ம வந்து கால அவகாசம் தருவோம், உலகத்தில் இருக்கிற அனைத்து சூனியக்காரர்களையும் நாம் ஒன்று திரட்டுவோம் என்று அந்த பிரமுகர்களும் ஒரு யோசனையை சொல்றாங்க. அதே போன்று அந்த சூனியக்காரர்கள் எல்லாம் ஒன்று திரட்டப்படுகின்றார்கள். அந்த நாளும் நேரமும் நெருங்கின்றது. அப்ப அந்த சூனியக்காரர்கள் வந்து ஃபிரௌன் இடத்துல கேட்கின்றார்கள், நாங்க ஜெயிச்சோனா எங்களுக்கு பரிசெல்லாம் இருக்கான்னு கேட்கும் போது ஃபிரௌன் சொல்கின்றான், நீங்க என்னோட நெருக்கமானவர்கள், கண்டிப்பா இருக்கு என்று ஃபிரௌன் சொல்கின்றான். அப்ப மூசா நபி அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்க எதை செய்ய இருக்கிறீங்களோ அதை சீக்கிரமா செய்யுங்கன்னு சொல்லும் போது அந்த சூனியக்காரர்கள் தங்களுடைய கைத்தடிகளையும் தங்களுடைய கயிறுகளையும் போடுகின்றார்கள், அது பாம்பு போன்ற காட்சி அளிக்கின்றது. அப்ப மூசா நபி அவர்கள் தன்னுடைய கைத்தடியை போடுகின்றார்கள், உண்மையான பாம்பாக அது மாறி நிற்கின்றது, அவர்கள் செய்ததை எல்லாம் விழுங்கக்கூடியதாக மாறி இருக்கின்றது. அந்த மக்கள் சொல்கின்றார்கள், நாங்க அகிலத்தாரனுடைய இறைவனை நாங்கள் நம்பிக்கை கொண்டுட்டோம், மூசாவினுடைய இறைவனையும் ஹாரூனுடைய இறைவனையும் நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று அந்த மக்கள் இஸ்லாத்தின் பால் வருகின்றார்கள், ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அப்ப ஃபிரௌன் சொல்கின்றான், ஏன்ட்ட நீங்க அனுமதி கேட்காமலே நீங்க அவரை நம்பிக்கை கொண்டுட்டீங்களே, உங்களை கண்டிப்பா மாறுக்கை மாறுக்கால் வாங்காமல் விடமாட்டேன், இன்னும் உங்களை சிலுவைகளிலே அறைவேன் என்று ஃபிரௌன் மிரட்டுகின்றான். அப்ப அந்த செகண்ட்ல நம்பிக்கை கொண்ட மக்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் எங்களுடைய இறைவனின் பக்கம் திரும்பிவிட்டோம், எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, எங்களுக்கு என்ன ஆசைன்னு சொன்னா இறைவன் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று
அந்த மக்கள் ஆசைப்படுகின்றார்கள். பிரவுனும் அவனுடைய படையினரும் துரத்தி கொண்டே வருகின்றார்கள். பல கிலோமீட்டர் ஓட்டத்திற்கு பிறகு முன்னாடி சூழ்ந்து விரிந்த கடல், பின்னாடி பிரவுனுடைய படை. மூசா நபியை நம்பிக்கை கொண்ட மக்கள் சொல்கின்றார்கள், இன்னால முதரக்கூன், நம்ம மாட்டிக்கிட்டோமே என்று சொல்கின்றார்கள். அப்ப மூசா நபி அவர்கள் சொல்கின்றார்கள், காலக்கல்ல அப்படியெல்லாம் கிடையாது, கிடையவே கிடையாது. இன்னமா ரப்பி, என்னுடன் என் இறைவன் இருக்கின்றான். சையஹதீன், அவன் எனக்கு பாதையை வகுத்து காட்டுவான் என்று சொல்கின்றார்கள். அப்ப இறைவனிடத்திலிருந்து வகி வருகின்றது, மூசாவை உங்களுடைய கைத்தடியை கொண்டு இந்த கடலிலே அடியுங்கள் என்று மூசா நபி அவர்களுக்கு இறைவன் வகியறிவி. இந்த நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தொகுதி ஜமாத் சுங்குவார் சத்திரம் கிளை காஞ்சிபுரம் மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தொகுதி ஜமாத் உத்தரமேரூர் கிளை காஞ்சிபுரம் மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தொகுதி ஜமாத் தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் கிளை சகோதரர்கள். அடிக்கின்றான், அதே போன்று அடிக்கின்றார்கள். அந்த கடல் இரண்டாக பிளந்து வலியை வகுத்து காட்டுகின்றான் இறைவன். கடல் பிளந்து வலியை தருகின்றது அவர்களுக்கு. அப்ப அந்த மக்கள் கடந்து விடுகின்றார்கள். பிரவுனும் மூழ்கடிக்கப்படுகின்றனர். பிரச்சாரம் செய்கின்றார்கள். அந்த மக்கள் நம்பிக்கை கொள்கின்றார்கள். நம்பிக்கை கொண்டதின் காரணமாக இறைவன் அவர்களுக்கு கடலை பிளந்து வழியை காட்டுகின்றான். எப்படியாப்பட்ட ஒரு அருட்கொடை! நாமும் பிரச்சாரம் செய்தோம் என்று சொன்னால், ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாம் மாட்டிக்கொண்டோமே ஆனால் இறைவன் கண்டிப்பாக நம்மை காப்பாற்றியே தீருவான். அடுத்ததாக நம்முடைய தூதர் முகமது நபி அவர்களை எடுத்துக்கொள்வோமே. எப்படி ஆரம்ப கட்டத்தில் பிரச்சாரம் என்பது ரொம்ப சைலண்டா, காதும் காதும் வச்ச மாதிரி போகுது. ஆறு நபர்களோ ஏழு நபர்களோ இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றார்கள். இறைவனிடத்திலிருந்து வகி வருகின்றது, முகமது நீங்க உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு இந்த கொள்கையை சொல்லுங்கள் என்று இறைவனிடத்திலிருந்து முகமது நபி அவர்களுக்கு வகி வருகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரா சஃபா குன்றின் மீது ஏறி நின்று சொல்கின்றார்கள். ஒவ்வொரு கூட்டமாக அழைக்கின்றார்கள். கூட்டமாக அழைச்ச உடனே எல்லாரும் வந்துடுறாங்க. வந்த உடனே சொல்கின்றார்கள், இந்த மலைக்கு பின்னால் ஒரு குதிரைப்படை உங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நாங்கள் கண்டிப்பாக நம்புவோம். ஏன்னு சொன்னால் நீங்கள் உண்மை சொல்லக்கூடியவர்கள், நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்க, உங்களை நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் நம்புவோம் என்று அந்த மக்கள் சொல்கின்றார்கள். அப்போ முகமது நபி அவர்கள் சொல்கின்றார்கள், ஏகத்துவ கொள்கையை அந்த மக்களுக்கு முன்னால் உடைக்கின்றார்கள். அபு லஹப் என்ன செய்கின்றான், நீ நாசமா போ என்று சொல்லி மண்ணை வாரி வீசுகின்றான். முதலாவது எதிர்ப்பு. முகமது நபி அவர்கள் பயப்பட கிடையாது, ஓட கிடையாது, ஒளிய கிடையாது. மறுபடியும் இந்த கொள்கையை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். அதிகமான நபர்கள் இஸ்லாத்தின் பால் வருகின்றார்கள். எப்படி எதிர்க்கின்றான், கொள்கையை சொல்கின்றார்கள், அதிகமான மக்கள் இஸ்லாத்தின் பால் வருகின்றார்கள். இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால், இவரை உசுரோட விட்டு வச்சா எல்லாருமே இஸ்லாத்தை ஏத்துக்குவாங்கன்னு சொல்லி குறைசி காஃபிர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, துண்டை கழுத்துல போட்டு நெரிக்கின்றார்கள். இன்னும் ஒட்டக குடலை எடுத்து மேல போடுகின்றார்கள். இவரை உசுரோட விட்டு வச்சா எல்லாத்தையும் இஸ்லாத்தின் பால் அழைத்து விடுவார், அதனால இவரை கொன்றலாம் என்றெல்லாம் செய்கின்றார்கள். ஆனால் இறைவன் என்ன செய்கின்றான், முகமது நபி அவர்களை அந்த எதிரிடமிருந்து காப்பாற்றுகின்றான். எதற்காக? இந்த கொள்கையை சொன்னதின் காரணமாக எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி இறைவன் முகமது நபி அவர்களை காப்பாற்றுகின்றான். இன்னும் பார்த்தோமே ஆனால் அந்த ஊரில் வாழ்றதுக்கு விடமாட்டுகின்றாங்க நபிகளார். நேராக மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறாங்க. ஹிஜ்ரத் செய்யக்கூடிய வேளையில் யார் முகமதையும் அவருடைய தோழர் அபுபக்கரையும் கொலை செய்து வருகின்றாரோ அவர்களுக்கு 100 ஒட்டகம் பரிசு என்று பரிசறிவிப்பையும் அறிவிக்கின்றார்கள். அப்ப குறைசிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் வள போட்டு முகமது நபி அவர்களையும் அபுபக்கர் அலி அவர்களையும் தேடுகின்றார்கள். பார்த்தா சவுரு குக, அங்க முகமது நபி அவர்களும் அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்காங்க. அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், யார் ரசூலுல்லா, அவர்கள் கீழே குமிஞ்சு பார்த்தாங்கன்னா நம்ம காலை பார்த்துருவாங்க, நம்ம மாட்டிப்போம் என்று சொல்கின்றார்கள். அப்ப முகமது நபி அவர்கள் சொல்கின்றார்கள், நம்ம இங்க நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம்னு நினைச்சுக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. இறைவன் நம்முடன் மூன்றாவதாக இருக்கின்றான். நம்ம எதிர்க்கின்றார்களே அவர்களுடைய கொள்கையெல்லாம் அது தாழ்ந்திருக்கின்றது. கலிமத்துல்லா, இறைவனுடைய இந்த சத்திய கொள்கை என்பது அதுவே உயர்ந்தது என்று முகமது நபி அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப அந்த எதிரிகள் எல்லாம் விலகி போய்விடுகின்றார்கள். எப்படியாப்பட்ட ஒரு நம்பிக்கை! இந்த கொள்கையை சொல்கின்றார்கள், இறைவன் காப்பாற்றுகின்றானா இல்லையா, எவ்வளவு பெரிய அருட்கொடை! இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால், சுரக்கா பின் மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் முகமது நபி அவர்களை துரத்தி கொண்டே வருகின்றார். இறுதியாக அவரும் இஸ்லாத்தின் பால் வருகின்றார்.
இறைவனுடைய கிருபையால பாதுகாப்பான முறையில அழகிய முறையில மதினாவுக்கு நபிகளார் ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். அடுத்ததாக அந்த மதினாவுக்கு போயும் சும்மா இருந்தாங்களான்னு பார்த்தா குறைசி காஃபிர்கள் முஸ்லீம்களை எல்லாம் துன்புறுத்துகின்றார்கள். யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக உம்ராவிற்காக மக்காவுக்கு செல்கின்றார்களோ அவர்களை எல்லாம் துன்புறுத்துகின்றார்கள். அப்ப இறைவன் இடத்திலிருந்து கட்டளை, நீங்க போர் செய்யுங்க, உங்களை யார் எதிர்க்கின்றார்களோ, இந்த கொள்கையை யார் எதிர்க்கின்றார்களோ அவர்களுடன் நீங்கள் போர் செய்யுங்கள் என்று இறைவனத்திலிருந்து போர் உத்தரவு வருகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, தௌ ஜமாத்தினுடைய சேவை நிறுவனங்கள்ல ஒன்றுதான் திருச்சியில அமையப்பட்டிருக்கிற இஸ்லாமிய கல்லூரி. இஸ்லாமிய கல்லூரி என்பது மக்களுக்கு சத்தியத்தை ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய மார்க்க பிரச்சாரர்களை உருவாக்கக்கூடிய மார்க்க ஆய்வாளர்களை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த கல்வி நிறுவனம். அசத்தியவாதிகளோடு விவாத களத்தில் பங்கேற்கக்கூடிய பல்வேறு நபர்களை இந்த கல்லூரியின் மூலமாக அல்லாஹ்வின் கிருபையால் நம்ம உருவாக்கியிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த கல்வி நிறுவனத்தில் அவங்களுக்கு நம்ம தேவையான மார்க்க கல்வி, ஆய்வு செய்யக்கூடிய திறன் எல்லாவற்றையுமே தகுதியான ஆசிரியர்களை கொண்டு வழங்கப்படுகிறது. இந்த கல்வி நிறுவனத்தில் பயிலக்கூடிய 4 ஆண்டு காலத்திலையும் உணவுக்காகவோ இருப்பிடத்திற்காகவோ வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவங்களிடமிருந்து கட்டணம் எதுவுமே பெறப்படுறதில்லை. தௌஹித மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லக்கூடிய 4 ஆண்டு கால திட்டத்தின்படி செயல்படுகிற ஒரே கல்வி நிறுவனமாக நமக்கு இருக்கிற ஒரே மதரசாவாக இந்த இஸ்லாமிய கல்லூரி கல்வி நிறுவனம் தான் இருக்கிறது. எல்லா பெற்றோர்களுமே தன்னுடைய பிள்ளை வந்து இந்த சமுதாயத்தில் கண்ணியமானவனாக மதிக்கப்படணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் இந்த கல்லூரியிலிருந்து படிச்சுட்டு போனவங்க இந்த சமுதாயத்தில் மிக கண்ணியமானவங்களால் நடத்தப்படுறாங்க, அவங்களும் கண்ணியமாக நடந்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை இந்த கல்லூரி எங்களுக்கு தருது. அதே மாதிரி நான் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது எல்லா பிள்ளைகளுமே தன்னுடைய பெற்றோர்களுக்காக உழைக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் எங்கள் கல்லூரியுடைய மாணவர்கள் அந்த பிள்ளைகளை பெற்ற அந்த பெற்றோர்கள் வந்து நாளைக்கு மறுமையில் சொர்க்கம் போகணும்னு சொல்லி அவங்களுக்காக நல்ல அமல்களை சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிறது ரொம்ப எங்களுக்கு பெருமையான விஷயம். அதை ஒரு மையமாக வச்சு தான் நாங்கள் இந்த கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இது போன்ற மார்க்க பிரச்சாரங்கள் அதிகமான அளவில் நம்ம உருவாக்கணும்னா இந்த வகைக்கென்று உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமான முறையில் வாரி வழங்குங்க. நபியல் நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹைருக்கும் அன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களில் குர்ஆனை தாமும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே சிறந்தவர். நபி அவர்கள் சொன்ன அந்த நபிமொழியை உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய விதமாகத்தான் இந்த கல்வி நிறுவனத்தை நாம் தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ச்சியாக நாம் நடத்த வேண்டுமென்றால் அதற்கு உங்களுடைய பொருளாதார பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. இந்த வகைக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமான முறையில் வாரி வழங்குங்கள். அல்லாஹ் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உங்களுடைய நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ அல்லது மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 7882748272, இந்தியன் பேங்க், IFSC கோட் IDIB00M016, மன்னடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், நம்பர் 25 அரண்மனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. மற்றும் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மூலமாகவும் அனுப்பலாம். கூகுள் பே மூலமாக அனுப்ப விரும்புவோர் 9952035333 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். பணம் அனுப்பியதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை 7550277119 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். முகமது நபி அவர்களும் என்ன செய்யறாங்க, முதலாவது போராக பத்ரு போரை காணுகின்றார்கள். அந்த போர் எப்படிப்பட்ட போர்? கம்மியான சஹாபாக்கள், முஹாஜிர்கள் 80 பேர், அன்சாரிகள் 230 பேர் சொச்சம். அதிகமான ஆயுதங்கள் கிடையாது, ஒட்டகங்கள் கிடையாது, மிகவும் கடுமையாக இருக்கக்கூடிய நிலையில் இருந்த போர். ஆனால் அந்த போரில் இறைவன் முஸ்லீம் படையினருக்கு வெற்றியை தருகின்றானே. எதற்காக? இந்த பிரச்சாரத்தை, இந்த கொள்கையை பிரச்சாரம் செய்தார்கள் அழகிய முறையில். அதன் காரணமாக முதலாவது போரிலே இறைவன் வெற்றியை தருகின்றானே. அடுத்ததாக உஹது போர்க்களம், அந்த போர்க்களம் எவ்வளவு பெரிய ஒரு போர்க்களம். அந்த போர்களிலும் இறைவன் வெற்றியை தருகின்றான். எதற்காக? இந்த கொள்கையை சொன்னதன் காரணமாக இறைவன் வெற்றியை தருகின்றான். இறுதியாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் உலகிற்கு பரவியது என்று சொன்னால் அதற்கு முக்கிய ஒரு காரணம் மக்கா வெற்றி. அந்த மக்கா வெற்றியை இறைவன் தருகின்றான். எதற்காக? இந்த கொள்கையை அழகிய முறையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, தயவு தாட்சணியமின்றி அந்த மக்களுக்கு மத்தியிலே சொன்னதின் காரணமாக மக்கா வெற்றியை இறைவன் தருகின்றான். இன்னும் பார்த்தா கடுமையான ஒரு போர்க்களம் முஅத்தா போர்க்களம். அந்த முஅத்தா போர்க்களத்தில் 3 தளபதிகள், அந்த 3 தளபதிகளுமே கொல்லப்பட்டு விடுகின்றார்கள். இஸ்லாமிய படை தளபதியே இல்லாமல் நடுவில் இருக்கின்றது.
அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு. அப்ப இறைவனுடைய பேர் உதவியின் மூலமாக ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய கொடியை கையிலேந்தி இஸ்லாமிய படைக்கு ஆதரவாக போர் செய்கின்றார்கள். அந்த போரிலும் இஸ்லாமிய படைக்கு வெற்றி. எப்படியாப்பட்ட போர்க்களங்கள்? அனைத்து போர்க்களங்களிலுமே இஸ்லாமிய படைக்கு வெற்றி என்றால் இந்த கொள்கையை அழகிய முறையில் சொன்னதின் காரணமாக. இன்னும் இப்படி குறைசிகள் ஒரு பக்கம் எதிர்ப்பு தெரிவித்தாலும் இந்த செய்தி யூதர்கள், மக்கத்து காசிர்கள் ஒரு புறம், யூதர்கள் ஒரு புறம் என்று பல்வேறு எதிரிகள் இருப்பினும் இந்த கொள்கையை அந்த மக்களுக்கு முன்னால் ஆணித்தரமாக பிரச்சாரம் செய்கின்றார்கள். அதன் காரணமாக இறைவன் பல்வேறு போர்க்களங்களிலும் இறைவன் முகமது நபி அவர்களுக்கு வெற்றியை அளிக்கின்றான. அப்ப நாமும் இந்த கொள்கையை பிரச்சாரம் செய்தோம் என்று சொன்னால் பல்வேறு நபர்களிடமிருந்து எதிர்ப்புகள் வந்து கொண்டேதான் இருக்கும். அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு இந்த கொள்கையில் உறுதியோடு இருந்தோம் என்று சொன்னால் எந்த கொம்பனாலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறி என்னுடைய இந்த உரையினை நிறைவு செய்கிறேன். வாகிர்தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற ஏக இறைவனிடம் பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் படப்பை கிளை காஞ்சிபுரம் மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் நவாஸ் குடும்பத்தார் தூத்துக்குடி. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் செய்துங்குநல்லூர் கிளை தூத்துக்குடி மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் வேட்மாநகரம் கிளை தூத்துக்குடி மாவட்டம். இந்நிகழ்ச்சி மென்மேலும் வெற்றி பெற துவா செய்யும் யுனைடெட் கிங்டம் தௌஹீத் ஜமாத் UKTJ. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பட்டூர் கிளை காஞ்சிபுரம் மாவட்டம். நீங்க நன்றி கெட்டவங்களா நடக்கிறீங்க, நன்றி கெட்டவங்களா நடக்கிறீங்க, அதோட செய்தி நிப்பாட்டிடுறாங்க. ரசூலுல்லா தீர்வா என்ன சொன்னாங்க? நீங்கள் அதிகம் அதிகமாக தர்மம் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. கொடுக்கக்கூடிய நேரத்துல மகிழ்ச்சியை பெறாங்க. முதியவர்களை வந்து கடைசி வரைக்கும் வீட்டுல வச்சு பாக்கணும், கரை பொருளாதாரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆமா, அவரு கொடுக்கணும். ஆமா, 20 வருஷங்கிறது 50 வருஷம் அவர் உழைக்கும். ஆமா, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்னமோ பொருளாதாரத்தை விரும்பாத மாதிரியும். அன்பு சகோதரர்களே, TNDJ-வின் மக்கள் மேடை என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். திருமறை குர்ஆன்ல இறைவன் வந்து சில அறிவுரைகளை நமக்கு சொல்றான். இப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொல்றாங்க. என் அருமை மகனே, நீ வந்து எனக்கு பிறகு நீ யார வணங்குவ? வசியம் செய்யறாங்க. மரணத்துக்கு பிறகு, மரணம் வரக்கூடிய நேரத்துல நம்ம பிள்ளை வழி தவறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எதை சொல்றாங்க? பணத்தை சேர்த்து வை, சொத்துங்களை 4 இடத்துல வாங்கி வச்சிருக்க, அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதப்பா. இப்படி வசியம் செய்யல. எனக்கு பிறகு யாரை நீ வணங்குவாய் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கறாங்க. அப்போ உங்களுடைய தந்தை, உங்களுடைய தந்தைக்கான அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவங்களுடைய முன்னோர்கள் யாரை வணங்கினார்களோ அவங்களதான் நம்ம வணங்க போறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் வாக்குமூலம் கொடுத்ததாக திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுறத பாக்குறோம். அப்போ மனசுங்கிறது அதிக, அதாவது லோ கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாலும், வறுமையில் வந்தாலும், கஷ்டத்தில் வந்தாலும், அதை சகிப்பதற்கும் மனசு வேணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாற்றுல 3 நாளுக்கு மேல சாப்பாடு இல்லை, 3 மாசத்துக்கு மேல சாப்பாடு இல்லை. அவங்க வந்து கோதுமை மாவை சாப்பிட்ட, நல்லா அரைச்சி கிரிச்சிலாம் சாப்பிட்டது கிடையாது. அதே மாதிரி அவங்களுடைய வீடுகள், அதுல வசதி கிடையாது. இதையெல்லாம் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மனம் இருந்துச்சா இல்லையா? வசதி குறைவானது. அதே போல வசதி உள்ள வாழ்க்கைகளை அவங்க அடைந்த காலகட்டத்திலையும் அதுல தலைகீழா நின்று, தலை குப்புற நின்று அப்படி ஒரு நிலையில அவங்க இருந்தாங்க. அதையும் சரியாக சந்தித்தார்கள். பொருளாதாரம் இல்லாத நிலையிலையும் அந்த மனதை பொறிஞ்சு கொள்ளக்கூடிய வடிவத்திலே கரெக்டாக அவர்கள் செய்திருந்தார்கள். அதுல அருள் இருக்கிறது. பொருளாதாரத்திலே தண்ணீரை வந்தாலும் சரி, வர்றதை நம்ம பொருளாதாரம் திரட்டக்கூடாதுன்னு சொன்னோம், நல்லா திரட்டுங்கன்னு தான் சொல்றோம். அப்பவும் மனசை கரெக்டா வச்சாதான் அமைதியும் சொல்ல வரும். அமைதி எப்ப வரும்? அப்பவும் உங்களுடைய மனது சரியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம என்ன செய்யறோம், பார்க்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அதே போல இப்போ நமக்கு திருமணம் ஆகுது. 16, 17, 18, 25 திருமணம் ஆயிடுது. ஆகும்போது நல்ல வாட்டசாட்டமாக இருக்கும், நல்லா இருக்கிறோம், திருமணம் ஆயிடுது. இப்போ ஏஜ் ஆக ஆக நம்ம என்ன செய்யறோம், லேசாக நிறைக்குது, உடம்பு கொஞ்சம் பலகீனமாகுது. இப்படிதான் எல்லாருடைய நிலையும் இருக்குது சரிங்களா. முதல்ல இருக்கும்போது அந்த துடிப்பு, இளமை, பணங்கணம் எல்லாம் இருந்துச்சு. அதுலதான் எல்லாமே ஒரு ஜோக்கா போயிருப்போம். அதுக்கு பிறகு நம்மளுடைய குறைகளை, இரண்டு தரப்பு குறைகளையும்,
பெண் தரப்பு குறைகளையும் ஆண் தரப்பு குறைகளையும் கடைசி வரைக்கும் 60-70 வயசு வரைக்கும் பொருந்திட்டு போறமே, இதுல மனசுக்கு பங்களிப்பு இல்லைன்னா போக முடியுமா? உங்ககிட்ட பணம் இல்ல, அழகு இல்ல, அதனால நான் கிளம்புறேன், அடுத்து ஒண்ண பாக்குறேன், இப்படியா அப்படியா நம்ம இருக்கிறோம்? அப்ப மனது என்பது எவ்வளவு இளமை நமக்கு மாறுது. அந்த இளமை மாற்றத்தை எல்லாம் சகித்து கொள்ளக்கூடிய எதிர்த்தரப்பா இருந்தாலும் சரி, அவர்களுடைய இளமை மாற்றத்தினுடைய விஷயத்தை நம்ம சகிக்கிறோம் சொன்னா அதுக்கு மனசு பங்களிப்பு இருக்கா இல்லையா? மனது என்பது சாதாரண விஷயம் இல்லைங்க, அது மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அதை சரியாக பயன்படுத்தி எந்த விஷயத்தையும் வெட்டலாம், குத்தலாம், நம்ம பாட்டு நிம்மதியா தூங்கலாம். அப்பேற்பட்ட விஷயம்தான் மனது என்பது. தூங்கும் போது அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அழகா தூங்குங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தூங்கும் போது 7 லட்சம், 8 லட்சம், 9 லட்சம், 20 லட்சம் திக்ர் பண்ணிட்டா தூங்க முடியும்? தூக்கம் வருமா? இன்னைக்கு ஒரு இறை நம்பிக்கையாளர்கள் தூங்கக்கூடிய அளவுக்கு இறை மறுப்பாளர் அம்பானி அதானி தூங்கிட்டு இருப்பார்களா? சின்ன விஷயத்துல 20 லட்சம் கோடி சரிவுங்கிறான். நம்ம ஆளுக்கு 20 ரூபா போனாலும் சரி, 20 கோடி போனாலும் சரி, அவன் மட்டும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். இது நிம்மதியா தானே பேசிட்டு இருக்கிறோம், பொருளாதாரம் வேண்டாம் பேசிட்டு இருக்கோம், நிம்மதிதான் நிம்மதி தானே பேசிட்டு இருக்கிறோம். நிம்மதி என்பது 90% மனதினுடைய விஷயத்தில் தான், அதுதான் நமக்கு என்ன செய்கிறது, சரியான நிலையை ஏற்படுத்துகிறது. அதை வந்து சரியாக பக்குவப்படுத்தக்கூடிய நன்மக்களாக இரண்டு சகோதரர்களும் அவங்களும் எதுவும் இதெல்லாம் சொல்லல, 30-40% அளவுக்கு தங்களுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள் அவங்கள நண்பர்கள். அதை வைத்து சரியான விஷயங்களை சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். அற்புதமா என்ன செஞ்சிருக்காங்கன்னா தகவலை பதிவு பண்ணிருக்கிறாங்க. அதாவது மனம் என்பது எவ்வளவு பெரிய வலுவானது, எவ்வளவு பெரிய இடத்தை பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதுக்கு பல விஷயங்களை வந்து அவங்க அவங்களுடைய கருத்துல சொல்லியிருக்கிறாங்க. மனம் இருந்தால் தானங்க வந்து அன்பு, நேசம், பாசம் எல்லாமே. அதுதான் பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? பணம் இருக்கிறது, அந்த பணத்துக்கு மேலே பணம் இருந்தாலும் அந்த பணத்துக்கு மேலே மனசு இருக்கணும். மனசு இல்லைன்னா அந்த பணம் இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது, அது பல விளைவுகளைத்தான் ஏற்படுத்துது அப்படிங்கிறத அவங்க அழகான முறையில் சொன்னாங்க. அப்போ நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னால், குடும்ப மகிழ்ச்சி ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளைகள் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து மனமும் தேவை இருக்குது. மனம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, ஒரு மகிழ்ச்சி என்பது ஏற்படாது. பணமும் தேவைப்படுது, ரெண்டுமே தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரெண்டு தரப்புக்காரங்களும் பயங்கரமாக தான் சொல்கிறாங்க. எல்லாம் அழகாக ரொம்ப அற்புதமாக, அதாவது ரெண்டு பேருமே குரானில் இருந்தோம், ஹதீஸில் இருந்தோம், இவ்வளோ குரான் வசனம் இருக்குதா, இவ்வளோ ஹதீஸ் இருக்குதா, இது சார்ந்து அற்புதமாக நிறைய செய்திகளை நம்ம கவனிக்கிற மாதிரியான ஒரு தன்மையில் தான் அது இருக்குது, மாஷா அல்லாஹ். அப்போ அடுத்ததாக இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது என்பது மனம் சார்ந்து பணம் சார்ந்து ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சி எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு ஒவ்வொரு விஷயமா பார்த்தோம். அதில் வந்து கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், இது சம்பந்தமான விஷயங்களை நம்ம பார்த்தது போன்று அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், குடும்ப உறவுகள் இணைவதற்கு. இப்போ வந்து அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், அத்தை, சித்தப்பா, சித்தி, என்ன இளைஞர் ரேடியோவில் சொல்லுவாங்களே அந்த மாதிரி மச்சி மச்சிச்சி அப்படின்னு சொல்லி, இந்த உறவுகள் என்பது ஒரு பெரிய விரிந்த ஒரு தன்மையை கொண்டதாக இருக்குது. இந்த உறவுகள் வந்து குடும்பத்தில் ஒரு பெரிய அங்கம்தான். அது அந்த உறவுகள் இருக்கக்கூடிய இது வந்து இஸ்லாம் உறவு குறித்து நிறைய வலியுறுத்தியிருக்கிறது. அந்த உறவுகளை மேன்மைப்படுத்துவதற்கு உண்டான பல வழிமுறைகளை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. இப்போ அந்த உறவுகள் உலகத்தில் எப்படி இருக்குது, அப்படி உறவுகள் வந்து மேன்மைப்படுவதற்கு, நல்ல நிலைக்கு வந்து உறவுகளோட மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருப்பதற்கு பணம் உதவி செய்யுமா அல்லது மனம் உதவி செய்யுமா? இப்போ ஒரு மாமா வீட்டுக்கு போகிறோம், ஒரு அத்தை வீட்டுக்கு போகிறோம், அல்லது அண்ணன் தம்பிகள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம், அல்லது அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, அல்லது அவங்களுடைய விசேஷங்கள், அவங்களுடைய நிகழ்ச்சிக்கு நம்ம கலந்து கொள்கிறோம், இப்படி பல நிலைகளை ஒரு மனிதன் நினைச்சுறான், உறவுகள் மூலியமாக அடைகிறான். இந்த உறவுகள் மூலியமாக அடையும் போது உறவுகள் முறிந்து கொள்ளாமல் இருப்பது என்பது இஸ்லாத்தில் அடிப்படை வேர். அதை உங்களுடைய வாதங்களில் நீங்கள் சொல்லுவீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல வலியுறுத்தி இருக்கிறாங்க, உறவுகள் என்பது மேன்மைக்குரியதாக இருக்கிறது. இந்த உறவுகள் முறிந்து விடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது பணத்தை கொண்டு சரி பண்ணுவதா, பணம் உதவியை கொடுக்குமா, மகிழ்ச்சியை கொடுக்குமா உறவுகளுக்கு, அல்லது வந்து மனம்தான் தேவைப்படுகிறதா? அந்த மனம் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, உறவுகளை இணைஞ்சி
விட்டு கொடுத்து பல விஷயங்களில் கொண்டு போவதற்கு அது மனம் எந்த அளவுக்கு வலு சேர்க்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நல்ல ஆழமான கருத்துக்களோடு சொல்வதாக நம்ம எதிர்பார்க்கிறோம். அடுத்ததாக பெருந்தரப்பினர் சில செய்திகள்லாம் சொன்னாங்க. அதாவது பெருநாளுடைய உரையில் ரசுல்லா பெண்களுடைய பகுதிக்கு போய் செய்தியை சொல்லலையா, நீங்கள் நன்றி கெட்டவங்களாக நடக்கிறீங்க, நன்றி கெட்டவங்களாக நடக்கிறீங்க, அதோட செய்தி நிப்பாட்டிடுறாங்க. ரசுல்லா தீர்வா என்ன சொன்னாங்க, நீங்கள் அதிகம் அதிகமாக தர்மம் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்ப தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னால் தர்மத்திற்கு என்ன தேவை, பொருளாதாரம் தேவை. உறவு சம்பந்தமா கேட்டாங்க. இப்ப உறவுக்கு வந்து எது அடிப்படை, பணமா குணமானு கேட்டாங்க. நீங்க நம்ம பொத்தம் பொதுவா பணம்னு சொல்லிட முடியாது, சில இடங்களில் குணமும் இருக்கிறது. ஆனால் பெரும்பான்மையான இடங்களை நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுடைய யதார்த்தமான வாழ்க்கையில நீங்கள் பொருளாதாரத்தில் அதிகமான சம்பாதித்தத்தில் இருந்திருப்பீங்க, நிறையா சம்பாதிச்சிருப்பீங்க, வெளிநாட்டிலேருந்து சம்பாதிச்சிருப்பீங்க. சமீபத்தை இப்போ பேசக்கூடிய நேரத்தில் கூட ஒரு சில உதாரணங்கள் சொன்னாங்க. சம்பாதிக்கும் போது அவங்க வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க, சம்பாதித்த விட்டதுக்கப்புறம் முதியோர் இல்லத்தில் விடக்கூடிய நிலைமை எது வந்துச்சு, பொருளாதாரத்தை கொடுக்காத நிலையில் தான் அந்த நிலைமை வந்துச்சு. அப்போது பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய நேரத்தில் மகிழ்ச்சியை பெறாங்க. முதியவர்களை வந்து கடைசி வரைக்கும் வீட்டில் வச்சு பார்க்கணும், பொருளாதாரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆமா, அவர் கொடுக்கணும். ஆமா, 20 வருஷங்கிறது 50 வருஷம் அவர் உழைக்கும். ஆமா, அப்ப உறவுகள் எப்படி அடிப்படையாதுன்னு சொன்னா, நம்ம கிட்ட பொருளாதாரம் அதிகமா இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மோடு ரொம்ப இணக்கமா வர்றாங்க. பொருளாதாரம் இல்லாத நிலையில கூட எப்படி ஆயிடுறாங்கன்னு சொன்னா, நம்மோடு இணக்கம் இல்லாத ஒரு நிலையில தூரத்தில் நம்முடைய உறவுகளோடு தூர போக்கு கையாளக்கூடிய நிலைமை பெரும்பான்மையான உறவுகள்கிட்ட இருக்குது. இது மறுக்க முடியாத உண்மை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது பொருளாதாரம் வந்து முக்கியமானது, வெளிநாட்டுக்கு போய் 20 வருஷத்தில் வந்ததுனால தானையா அவங்க வந்து முதியோரத்தில் சேர்த்துட்டாங்க. அதே ஒரு 50 வருஷம் இருந்தால் இன்னும் சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா அவங்க முதியோரத்தில் சேர்ப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாப்புல. ஆனால் அதுக்குள்ள ஒரு பாயிண்ட்டுக்குள்ள பாயிண்ட் அவர் அதை கவனிக்காம சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. அதாவது அங்கே என்ன பொருளாதாரம்ங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போகும்போது என்ன அதெல்லாம் சிக்கலாகுது. அதாவது 20 வருஷம் உழைத்து கொடுத்தார், பின்னரும் அவர் உழைக்க வேண்டுமா, அதான கேள்வி. அப்போ நல்லா மற்ற விஷயங்களை வந்து நல்லா அருமையாக சொன்னாங்க. அடுத்ததாக அல்லாஹுடைய அருளால் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்களாக இருக்கும் 2 செய்திகளை தலைப்பாக கொண்டு பல்வேறு கருத்துக்களை காலையிலிருந்து நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் நம்முடைய சமுதாயத்தில் களையப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை ஒரு ஹதீஸ் இங்கே சொன்னார்கள். மிக அற்புதமான செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஏழைகளை சிலாய்த்து அதிகமான ஏழைகளை நாம் சொர்க்கத்திலே பார்த்தோம் என்ற ஒரு செய்தியை முன்வைத்தார்கள். இந்த செய்தியை பொறுத்தவரைக்கும் ஏகத்துவ கொள்கையில் இல்லாத முஸ்லீம்களிடத்தில் ஒரு தவறான நம்பிக்கை இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஏழைகளை அதிகமாக சொர்க்கத்தில் பார்த்தார்கள். அதுக்கு என்ன அர்த்தம், ரசூலுல்லா நிறைய சொர்க்கத்தில் ஏழைங்களை பார்த்ததுனால இங்கே இருக்கிற யாராவது நம்ம ஏழைங்களாக மாறணும்னு விரும்புவோமா? அல்லாஹ்வுடைய தூதரும் அதை விரும்பினார்களா? அல்லாஹ்வுடைய தூதரே எதை பிரார்த்தனை செய்தார்கள், இறைவா எனக்கு பொருளாதாரத்தை தா. ரசூலுல்லா கேட்க தானே செஞ்சாங்க. அப்போ நம்முடைய சமுதாயத்தில் இந்த ஹதீஸை வைத்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்னமோ பொருளாதாரத்தை விரும்பாத மாதிரியும், நம்முடைய சமுதாயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஏழ்மைக்கு ரொம்ப ஆசைப்பட்ட மாதிரியும் அது போன்ற கருத்துக்கள் பரவலாக வைக்கப்படுகிறது. இது ஒரு தகவலாக சொல்லிக்கொண்டு அடுத்து உறவுகள் விஷயத்திலே எந்த அளவிற்கு இந்த பொருளாதாரம் முக்கியத்துவம் வருகிறது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் கத்தீஜா நாயகியை திருமணம் செய்யும் பொழுது, கத்தீஜா நாயகியை திருமணம் செஞ்ச அந்த நேரத்தில் அவங்களும் செல்வ சீமாட்டியாக தான் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் கத்தீஜா நாயகிட்ட சில பொருளாதாரம் வியாபார ரீதியாக வைத்திருந்தார்கள். அந்த நிலையில் இருக்கும் பொழுது கத்தீஜா நாயகி அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி செய்தி வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரின் சில குணங்களை சொன்னார்கள். அதைதான் நம்ம கவனிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதரின் குணங்கள் என்ன? இன்னக்கல்ல தஸ்ஸிலுர் ரஹீம், நீங்கள் உறவுகளை பேணுகிறீர்கள். வதஹ்மிலுல் கல்ல, பிறருடைய சுமைகளை நீங்கள் சுமக்கிறீர்கள். வதக்ஸிபுல் மஅதும், இல்லாதவர்களுக்கு நீங்கள் உழைக்கிறீர்கள். இதெல்லாம் ரசூலுல்லாவுடைய பண்பு. இன்னைக்கு நாம உறவுகளை தாண்டி வெளியிலிருந்து ஒருத்தர் சிரமம்னு வந்தா கூட ஏன் நம்முடைய பொருளாதாரத்தை தந்து நன்மையை திரட்டுகிறோம், ஏன் நாம் அவங்களுக்கு கொடுக்குறோம், யாருடைய முன்மாதிரி? அல்லாஹ்வுடைய தூதர் தனக்காகவும் சம்பாதித்தார்கள், தங்களுடைய உறவினர்களுக்கு செல்வந்தராக இருந்த அந்த நிலையிலும் அதிகமாக உறவுகளை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போல இந்த ஜக்காத்து தருவதிலே அல்லாஹ் மிக முக்கியமா அதிக முக்கியத்துவம் தந்து யாருக்கு தரணும்னு சொல்றான்,
உறவுகளுக்கு சொல்றாங்க தானே. எதுக்கு அல்லாஹ் பொருளாதார விஷயத்துல உறவுகளுக்கு இந்த இடத்துல ஒரு முக்கியத்துவம் தர வேண்டிய காரணம் என்ன? அல்லாஹ் எதை விரும்புகிறான்? இந்த மூமின்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த பொருளாதாரத்தை வைத்து தங்களுடைய உறவுகளுக்குள்ளே ஒரு உறவை ஏற்படுத்த வேண்டும். பொருளாதாரம் அந்த உறவை மென்மேலும் அவர்களுடைய உறவை அதிகப்படுத்த வேண்டும். அதான பிரதானமான நோக்கம். அப்படி பல விதத்தில் பார்த்தாலும் பொருளாதாரத்திற்கும் உறவுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கின்றது. நாம் இந்த பொருளாதாரத்தை சரியான முறையில் கையாண்டால் கண்டிப்பாக இருக்கக்கூடிய மனக்கசப்புகளும் நீங்கிவிடும். அந்த பொருளாதாரம் உறவுகளை மென்மேலும் மேம்படுத்தும் என்பது சொல்லியதோடு ஒரே ஒரு செய்தியை நான் முன்வைக்கிறேன். கடைசியாக அல்லாஹ்வுடைய இந்த குடும்ப மகிழ்ச்சிக்கு அதிகமாக நம்முடைய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு செய்தி நமக்கு கிடைக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ பெண் ஒரு பெண் திருமணத்துக்கு தேர்வு செய்யணும். எப்படி தேர்வு செய்யணும்ன்ட்டு நான்கு காரணங்கள் சொல்லப்பட்டது. ஆண் எப்படி தேர்வு செய்யுது? ஒரு ஆணை நாம் தேர்வு செய்கிறோம், எப்படி தேர்வு செய்வது? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஃபாத்திமா பின்த் கைஸ் என்ற ஒரு நபி தோழி வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் வேணா முஆவியாவை திருமணம் செய்யவா என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, முஆவியாவை நீங்கள் தேர்வு செய்யாதீர்கள், அதை விட சிறந்தது நீங்கள் உசாமாவை தேர்வு செய்யுங்கள். ஏன் தெரியுமா? முஆவியா ஏழையாக இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதிகமான ஏழைகள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லியிருக்கணும்? முஆவியா ஏழை, முஆவியாவை தேர்வு செய்யுங்க, முஆவியாவை திருமணம் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கணும். ரசூலுல்லாஹ் எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த ஃபாத்திமா பின்த் கைஸ் ஒரு வாழ்க்கையை தொடங்க போகிறாங்க. அந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும்? வறுமையான ஒரு வாழ்க்கையாக இல்லாமல் நீங்கள் உசாமாவை தேர்வு செய்யுங்கள், உங்களுக்கு பொருளாதார ரீதியாக எல்லா உதவிகளையும் எல்லா தன்னிறைவும் அவர் தருவார். ரசூலுல்லாஹ்வுடைய பார்வையும் அப்படிதான் இருந்தது என்பதை இந்த சபைக்கு சொல்லிக் கொள்கிறேன். அதாவது பொருளாதாரம் வந்து ரொம்ப தேவை அப்படிங்கிறதுக்கு அவங்க அந்த சில அடிப்படையான, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க இதை தேர்வு செய்யுங்க. அப்போ பொருளாதாரம் வந்து நம்ம அடுத்த நிலையை வந்து கொண்டு போவோம். ஒரு திருமணம் முடிப்பதாக இருந்தால் கூட அவங்களுக்கு அந்த பொருளாதாரம் இருக்கணும்ல. அதே மாதிரி உறவுகளை பேணுகிறோம், உறவுகளுக்கு வந்து பகிர்ந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பொருளாதாரம் தேவை அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சின்ன பிரேக். தொகுப்பாளர் சொல்லுங்க, ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி எதை வைத்து முடிவு செய்வார்கள்? பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே கூட சொல்லுங்க. ஆரம்பத்தில் இந்த கேள்விக்கு தானே விட தெரியும். அன்னைக்கு அந்த செல்போனை கொடுத்து அந்த பெற்றோர்கள் என்ன செய்யல, அவர்களோடு நேரத்தை ஒதுக்கல. போனை கொடுத்துட்டோம், கடமையை முடிச்சிட்டோம், அதன் மூலமாக சந்தோஷம் கிடைச்சிரும் அப்படின்னா நிச்சயமாக சந்தோஷம் கிடைக்காது. நாம் நமக்கு தேவையான பொருட்கள் அதிகமா வேணும் வேணும்னு கேட்போம். குர்ஆன் வசனத்தை கொண்டு சொன்னேன், ரெண்டு முறை சொல்லியிருந்தீங்க. அப்போ இது இந்த வசனத்தை கொண்டு இந்த வசனத்தை நம்ம ஆழமா சிந்திக்கும் போது, முதலில் கஷ்டங்கள் இருக்கும், அதன் பின்பதாக ஒரு குழந்தைக்கு கூட பிள்ளைகள் சோறு ஊட்டுவாங்க, பாத்திருக்கீங்களா? ஊட்டும் பொழுது ஒரு கேசரியை தூக்கி ஒரு பிள்ளைக்கு ஊட்டும் பொழுது அந்த பிள்ளை வாங்காது. பிள்ளைய இடத்துல கஷ்டப்பட்டு அந்த சுவையை அந்த பிள்ளைக்கு உணர்த்துவதற்காக அந்த தாய்மார் கஷ்டப்படுவாங்க. அந்த சுவையை உணர்ந்ததன் பின்னால் அந்த பிள்ளை மீண்டும் மீண்டும் அது வேண்டும்னு கேட்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம ஜமாத்தினுடைய சேவை நிறுவனங்களில் ஒன்று தான் சிறுவர் ஆதரவு இல்லங்கள். பெற்றோர்கள் இல்லாத அல்லது பெற்றோர்களால் கவனிக்க முடியாத ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய சிறுவர்களை கண்டறிந்து அவர்களுக்கென்று நாம் இரண்டு இல்லங்களை நம்ம நடத்துகிறோம். தஞ்சை சுவாமி மலையில் ஒரு இல்லத்தையும், இளையாங்குடி என்கிற பகுதியில் ஒரு இல்லத்தையும் நாம் நடத்துகிறோம். நல்ல விசாலமான கட்டிடங்களோடு அவர்கள் தங்குவதற்கு தேவையான சகல வசதிகள் கூடிய இல்லங்கள். ஆதரவற்ற அந்த சிறுவர்கள் உலக கல்வியை பெறுவதற்குரிய ஸ்கூல் ஏற்பாடு, ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களுக்கு தேவையான ஆடை, யூனிஃபார்மு, வாகன வசதி, செருப்பு, புக்கு, நோட்டு, பேனா என்று எல்லா விதமான பொருட்களையும் நாமே அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். ஒரு பெற்றோர் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் கவனம் செலுத்தணுமோ அத்தனை விஷயங்களையும் நம்மால் இயன்ற அளவு நம்முடைய சக்திக்கு உட்பட்டு நாம் கவனம் செலுத்துகிறோம். ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே கொஞ்சம் நேரம் விளையாடுவதற்கு அவங்க ஆர்வம் காட்டுவாங்க என்கிற அடிப்படையில் விளையாட்டு பொருட்களை நாம் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறோம். அருகாமையிலே சில விளையாட்டு அரங்கங்களை கூட நாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறோம். அதுபோக அவ்வப்போது கல்வி ரீதியிலான சுற்றுலாக்களுக்கு அழைத்து செல்கிறோம். பொழுதுபோக்கு சுற்றுலாவுக்கு அவங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸ் வேணும்ல, அதை கவனத்தில் கொண்டு அவ்வப்போது பொழுதுபோக்கு சுற்றுலாவுக்கு நாம் அவங்கள அழைச்சிட்டு போகிறோம். நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள் வந்து விட்டால் அவங்கள நாமே துணி கடைக்கு நேரடியாக அழைத்து சென்று அவங்க விரும்பிய ஆடைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வசதியும் நாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். இது போன்று அந்த சிறுவர்கள் சார்ந்த விஷயத்தில் எது எதெல்லாம் கவனம் செலுத்துகிறோமோ அனைத்திலும் நம்ம கவனம் செலுத்துகிறோம். மார்க் ரீதியாக அவங்க தான் வருங்கால தலைமுறை,
ஒழுக்க ரீதியாக சரியான அடிப்படையில் அவங்க வளரணும் உருவாகணும் என்கிற அடிப்படையில் மார்க்கத்தை அவர்களுக்கு போதிக்கக்கூடிய விதமான ஏற்பாட்டையும் நாம் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். நான் தொழுகிறேன், ஓதுறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்கட்டு சொல்லியிருக்காங்க, என்னிடத்தில் பெற்றதை பிறரிடத்தில் கூறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இஸ்லாத்தில் இருக்குன்னு எனக்கு இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தும் சல்சபில் சிறுவராதல் தான் சொல்லி கொடுத்துருக்கு. உலக கல்வியையும் நாம் சொல்லி கொடுக்குறோம். மார்க் ரீதியாக அவங்க சிறப்பான ஒரு நிலையை அடையணும் என்று குர்ஆன் கல்வியை கற்றுக் கொடுக்குறோம். நன்னறி போதனைகளை சொல்லிக் கொடுக்குறோம். துவாக்கள் மனனம் என்று துவா மனனத்தை நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். மார்க் ரீதியாகவும் அவங்க நல்ல பிள்ளைகளாக உருவாகணும், சாலிஹான பிள்ளைகளாக உருவாகணும், சமூகத்துக்கு பாடுபடுகிற நல்ல பிள்ளைகளாக உருவாக்கணும் என்கிற அடிப்படையில் மார்க் அறிவுரைகளையும் அவங்களுக்கு நாம் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். بسم الله الرحمن الرحيم إذا السماء انفطرت وإذا الكواكب இப்படிப்பட்ட இந்த சேவைகளை எல்லாம் நம்ம தொடர்ச்சியாக செய்வதற்கு காரணம் நபி அல்நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அன வ காஃபிலுல் யத்தீமி ஃபில் ஜன்னத்தி ஹாக்கதா, நானும் அனாதையை பராமரிப்பவரும் ஆதரவற்ற சிறுவரை பராமரிப்பவரும் இவ்வாறு இருப்போம் என்று சொல்லி தம்முடைய ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் இணைத்து காட்டினார்கள். சொர்க்கத்தில் ரசுல்லாவோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பணிதான் பெற்றோர்கள் இல்லாத அல்லது பெற்றோர்களால் பராமரிக்க இயலாத ஆதரவற்ற சிறுவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது, அவர்களுடைய நலனில் அக்கறை செலுத்துவது, அவங்களுக்கு நம்மால் என்ற உதவிகளையும் பங்களிப்பையும் வழங்குவது, அந்த பணியைத்தான் இந்த இல்லங்கள் மூலமாக தௌஹீத் ஜமாத் செய்து வருகிறது. இதற்கு நீங்கள் தரக்கூடிய நன்கொடைகள் தான் அடிப்படை. இந்த வகைக்காக தாராளமான முறையில் உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள். அல்லாஹ் அருள் செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 7882748272, இந்தியன் பேங்க், ஐஎஃப்எஸ்சி கோட் IDIB 000M016, மண்ணடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், நம்பர் 25 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. மற்றும் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மூலமாகவும் அனுப்பலாம். கூகுள் பே மூலமாக அனுப்ப விரும்புவோர் 9952035333 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். பணம் அனுப்பியதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை 7550277119 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் அல் கோர் கிளை கத்தர் மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் முத்தசா கிளை கத்தர் மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஹிலால் கிளை கத்தர் மண்டலம். அதிகப்படியாக மனம்தான் காரணம் என்று சொல்லக்கூடிய வாதங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நாமெல்லாம் சுயநலவாதியாக மாறிவிடுவோமா என்கின்ற ஒரு அச்ச உணர்வு நம்மளுடைய உள்ளத்துல ஏற்படுகிறது. அதிகப்படியான மக்கள் சொல்லக்கூடிய கருத்து போதும் என்ற மனத்துக்கு வாங்க, இது வரைக்கும் எனக்கு இருந்தது போதும், அல்லாஹ் எனக்கு கொடுத்தது வரைக்கும் போதும், அல்லது மனைவிக்கு நாம் இது கொடுத்தோம்னா இருக்கிறத வச்சு நீ சந்தோஷப்பட்டுக்கோ அப்படிங்கிறத தான் அதை குறித்து தான் பேசுகிறாங்களே தவிர்த்து, நாம் நம் கையில் அதிகமான ரஹமத்தை அல்லாஹ் கொடுக்கணும், அதன் மூலமாக நம்மளுடைய குடும்பத்தாருக்கு அதிகப்படியான உதவிகளை நம்ம செய்யணுங்கிற எந்த ஒரு வாதமும் அவர்களிடத்துலேருந்து இல்லை. அதற்கு உதாரணமாக சில குர்ஆன் வசனங்களை கூட சொன்னாங்க தொகுப்பாளர் கூட, நீங்கள் கூட திரும்ப திரும்ப அதை சொல்லியிருந்தீங்க. மன்னரையை சென்று அடையும் வரை நாம் நமக்கு தேவையான பொருட்கள் அதிகமாக வேணும் வேணும்னு கேட்போம்னு குர்ஆன் வசனத்தை கொண்டு சொன்னேன், ரெண்டு முறை சொல்லியிருந்தீங்க. ரெண்டு முறை. அப்போ இது இந்த வசனத்தை கொண்டு இந்த வசனத்தை நம்ம ஆழமாக சிந்திக்கும் போது அதே அல்லாஹுடைய தூதர் தான் இன்னொரு செய்தியை நமக்கு சொல்கிறாங்க. பெருமை அது அல்லது பொறாமை குணம்ங்கிறது அறவே ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடாத ஒரு குணம். ஆனால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மூன்று காரியத்திலே நாம் பொறாமை கொள்ளலாம் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க. அதில் மிக முக்கியமானது அல்லாஹ் ஒருவருக்கு அதிகமான செல்வத்தை கொடுத்து அதன் மூலமாக அவர் பிற மக்களுக்கு உதவி செய்கிறார் என்று சொன்னால் அதை பார்த்து நாம் பொறாமை கொள்ளலாம். அப்போ அந்த பொறாமை குணம், அப்போ எனக்கு என்ன தோணணும் மனசில், ஒரு கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய ஒரு தம்பதி நம்மளுடைய உள்ளத்தில் என்ன இருக்கணும் ஆழமாக பதிய வைக்கணும்னா அல்லாஹ் எனக்கு இடத்துல அதிகமான பொருளாதாரத்தை கொடுக்கணும், ஏராளமான காசு பணங்களை கொடுக்கணும், அதை கொண்டு நான் என்னுடைய சகோதரிக்கு உதவி செய்யணும், என்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்யணும், என்னோட உறவினர்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கெல்லாம் உதவி செய்யணும் என்ற அளவிற்கு நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கணும். இன்னொரு சகோதரர் கூட சொன்னார், மணி கெனாட் பை எனி திங், அதாவது மணி வந்து பொருளாதாரத்தை வைத்து நாம் சந்தோஷத்தை அடைந்து விட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு சகோதரர் சொன்னாங்க, அந்த பொருளாதாரத்தை குறித்தே சில நபருக்கு நோய் வந்துடுதுங்கிற அளவுக்கு சொன்னாங்க. ஆனால் சில வரலாற்றில் சில நபர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
உலகத்தில் பணக்காரர் பட்டியலில் இருக்கக்கூடிய முகமது அலி என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர், இஸ்லாமிய சகோதரர், வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய சகோதரர், அவருக்கு கேன்சர் புற்றுநோய் ஏற்படுகிறது. அவர் எந்த வழிகளை தேடினார் தெரியுமா? ஒரு நோய் அவரை ஆழ்த்துகிறது. அந்த மனிதர் தன்னுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு ஏராளமான நாடுகளில் இருக்கக்கூடிய ஏழைகள், பல்வேறு ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு செலவு செய்து அதன் மூலமாக தன்னுடைய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை தேடிக்கொள்கிறார். இன்றைக்கு கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய நாம சிந்திச்சிருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம ஜமாத்தின் சார்பாக, ஜமாத்தின் சார்பாக சிறுவர்கள், ஆதரவற்ற சிறுவர்களுக்காக இல்லங்களை ஏற்படுத்தியிருக்கிறோம். அதற்கு சென்று நம்மளுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் விதமாக நம்மளுடைய பொருளாதாரத்தை கொடுத்து அதிலே சந்தோஷத்தை காணக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. இன்னும் சொல்வதாக இருந்தா, பொருளாதாரத்தை குறித்து இந்த பிரபலங்களை குறித்தெல்லாம் கூட சொன்னாங்க. பிரபலங்களிடத்தில் அதிகமான பொருளாதாரம் இருக்கிறது, ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய மனம் இல்லை அப்படின்னு. ஆனால் இஸ்லாமிய சட்டத்தின் கீழ் அவர்கள் இருந்தால் சிந்திச்சு பார்க்கணும், இஸ்லாம் கண்டிப்பான முறையில் அவர்களிடத்தில் அவர்கள் ஜக்காத் பொருட்களை பிடுங்கியிருக்கும். இதன் மூலமாக நீங்க கேட்கலாம், அப்படின்னா அவங்களுக்கு மகிழ்ச்சி இருந்திருக்காத கீழ் அவருக்கு மன கஷ்டம் தான் இருந்திருக்கும். முதலில் கஷ்டங்கள் இருக்கும், அதன் பின்பதாக ஒரு குழந்தைக்கு கூட பிள்ளைகள் சோறு ஊட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஊட்டும் பொழுது ஒரு கேசரியை தூக்கி ஒரு பிள்ளைக்கு ஊட்டும் பொழுது அந்த பிள்ளை வாங்காது. பிள்ளையிடத்தில் கஷ்டப்பட்டு அந்த சுவையை அந்த பிள்ளைக்கு உணர்த்துவதற்காக அந்த தாய்மார் கஷ்டப்படுவாங்க. அந்த சுவையை உணர்ந்ததன் பின்னால் அந்த பிள்ளை மீண்டும் மீண்டும் அது வேண்டும்னு கேட்கும். அது மாதிரிதான் இஸ்லாம் நம்மளை வார்த்தெடுக்கிறது. நமக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை முதல்ல பிடுங்குது. அபுபக்கர் சித்திகர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் அப்படித்தான் பிடுங்கினாங்க. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அப்படித்தான் ஜக்காத்து பொருட்களை ஆளை அனுப்பி வாங்கினாங்களே. எந்த மனிதர்கள், மக்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்களா? அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஆளை நியமனம் செய்து வாங்கிட்டு வர சொல்லி அழைப்பு கொடுத்தாங்க. அப்படிதான் ஜக்காத்து பொருட்கள் பிடுங்கப்பட்டது. அதன் பின்னால் தான் அல்லாஹுடைய தூதருடைய காலத்திலே மலை போல் ஜக்காத்து பொருள் குமிக்கப்பட்டது. அப்போ முதலாவதாக பிடுங்கும் பொழுது அவர்களுக்கு வேதனையாக இருக்கும். அதன் பின்னால் இந்த பொருளாதாரம் முறையாக அரசாங்கத்தின் மூலமாக நல்ல மக்களுக்கு, ஏழ்மை மக்களுக்கு போய் சென்றடைந்தால் அதற்குண்டான பிரதிபலங்களை பார்த்து அவர்களே முன்வருவாங்க. இன்னும் சொல்வதாக இருந்தால் இதன் மூலமாக உறவினர்களுக்கு என்ன பலன் தெரியுமா? உதாரணத்துக்கு ஒரு செய்தியை சொல்றேன், ஒரு தனியார் நிகழ்ச்சி. அதில் ஒரு பெண்மணி சொல்றாங்க, நாங்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் என்ன தெரியுமா? நான் கடுமையான கஷ்டத்தில் நாங்கள் ஒரு தம்பதியா இருந்தோம். அந்த மனைவி சொல்றாங்க, எனக்கு சமோசானா ரொம்ப பிடிக்கும், 2 ரூபா மதிப்புள்ள சமோசாங்க. அந்த கணவர் என்ன பண்ணுவாராம், கூட்டு குடும்பமாக நாங்கள் இருக்கிறோம், அந்த 2 ரூபா மதிப்புள்ள சமோசாவை வாங்கிட்டு வந்து கஷ்டப்பட்டு உழைத்து அதை வாங்கி வந்து பேப்பர்ல கெட்டி கயிறுல கட்டி மாடியில தூக்கி வீசுவாராம். அவர் அந்த மனைவிக்கு சிக்னல் கொடுத்துருவாராம், மாடியில பொருள் கிடக்குது போய் சாப்பிட்டுக்க. ஏன்னா அந்த ஒற்றை சமோசா வீட்டுக்குள்ள கொண்டு வந்தா அண்ணன் பிள்ளைங்க இருக்கும், தங்கச்சி பிள்ளைங்க இருக்கும், மாமி பிள்ளைங்க இருக்கும், பிள்ளைகளை தாண்டி கொண்டு வந்த சம்சாவை எனக்கு அந்த கணவர் கொடுக்கறதுக்கு படும்பாடு படுவார். ஏன் அந்த கவலை வருது? நிறைய கை நிறைய காசு இருந்தா வீடுகளுக்கு பொருட்களை வாங்கிட்டு போய் கொடுக்கலாம், கை நிறைய காசு இருந்தால் பிள்ளைகளுக்கும் சேர்த்து வாங்கணும். ஆனால் கை நிறைய காசு வேணும், எதற்கு வேணும்? நாம் பொருளாதாரத்தை உறவினர்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக வேணும். உறவினர்களை வந்து பேணணும், உறவுகளை அன்பாக்கணும் அப்படின்னு சொன்னா பொருளாதாரம் ரொம்ப தேவை. மச்சான் வந்து வீட்டுக்கு வந்துடும் மச்சான் அப்படின்னு சொல்ல, வந்த உடனே மச்சானுக்கு சாப்பாடு கீப்பாடு எதுவுமே கொடுக்காம சும்மா ஒரு கிளாஸ் தண்ணியை கொடுத்து விட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு விட்டுருவாரா? அவர் குடும்பத்தோடு வந்தால் சாப்பாடெலாம் கொடுக்கணுமா இல்லையா? அப்போ பொருளாதாரம் ஒரு குடும்பத்தில் வந்து உறவுகள் மற்ற எல்லாத்தையும் அரவணைக்கணும்னா பொருளாதாரம் தேவைப்படுது. அப்போ ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தால் கூட அவங்களுக்கு பொருளாதாரம் எல்லாருக்கும் கொடுக்கணும். அதான் சம்சா இதெல்லாம் சொன்னாங்கல்ல, எல்லாருக்கும் கொடுக்கணும்னா பொருளாதாரம் தேவைப்படுது. நீங்கள் மனசு மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் காலையிலேருந்து பாயிண்ட் வேற சொல்லலையா நீங்கள்? இதில் வந்து இன்றைக்கு எல்லோரும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சொல்லக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் நிதர்சனமான உண்மை எது என்று வைத்து பார்த்தோம் என்றால், இன்றைக்கு உலக நடப்பில் ஒரு மனிதனை நல்ல மனிதனாக காட்டுவது பணம். ஒரு குணத்தை கொண்டு அந்த மனிதனுடைய தரத்தை உயர்த்த முடியாது. அந்த மனிதனை பற்றி நல்ல எண்ணங்கள் வைக்க முடியுமே தவிர, இந்த அளவுக்கு உயர்ந்து இந்த அளவுக்கு கொடுக்குறான்னு சொன்னால், அவனிடத்தில் பணம் இல்லைன்னு சொன்னால், இவன் ஒன்றும் இல்லாதவன், இவன்ட்ட போய் நிற்கிறதுனால என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த உறவுகளை பேணக்கூடிய விஷயத்தில் பார்த்தோம்னு சொன்னோம்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, யார் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, யார் தன்னுடைய பொருளாதாரத்தில் பறக்கத்து வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவர்கள் உறவுகளை பேணி வாழட்டும் என்று சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி நாம் உண்மையிலேயே சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னால், இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால், இன்றைக்கு உறவுகள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள்? பரக்கத்து இருந்தால் தான், அவனிடத்திலே பொருளாதாரம் செல்வம் இருந்தால் தான் வந்து சேரக்கூடிய நிலையை பார்க்குறோம். சொந்த திருமணம், சொந்தக்காரர்களுக்கு அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்க மாட்டார்கள். ஏன்? பொருளாதாரம் இல்லை. அவன்கிட்ட முடித்து கொடுக்கறதுனால என்ன இருக்குது? வெறும் மனத்தை மட்டும் வச்சு திருமணம் முடிக்க முடியுமா? இப்படியெல்லாம்
செய்யக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். அடுத்து என்ன, விருந்தளிப்பது. இது எல்லாமே காலையிலிருந்து சில விஷயங்களை சொல்லிட்டாங்க. அதான் வந்து சேர்றாங்க, ரைட்டு. அதே போன்று ஆதாரம் இருந்தால் தான் வந்து சேரணுங்கிறதுக்கு மனசு இல்லைல்ல. அந்த மனசுங்கிறது பணத்தை வச்சு தானே முடிவே பண்ணுறாங்க. அந்த மனம் என்பது இன்றைக்கு நான் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி எதை வைத்து நிர்ணயம் செய்வார்கள் அப்படி சொல்லுங்களேன். தொகுப்பாளர் சொல்லுங்க, ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி எதை வைத்து முடிவு செய்வார்கள்? பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே கூட சொல்லுங்க. ஆரம்பத்திலே இந்த கேள்விக்கு தானே விட தெரியும். பெற்றோர் பிள்ளைகளை கொண்டு நாம் முடிவெடுத்து பார்த்தோம் என்றால், பிள்ளைகள் நல்ல கல்வியாளர்களை உருவாக்குவதன் மூலமாக பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். இதுல உறவுகளை பேணக்கூடிய விஷயமும் உள்ள வந்துடும். நல்ல கல்வியாளர்களை உருவாக்க வேண்டும் என்றால் கல்வியை நிர்ணயிப்பது பொருளாதாரம். இன்றைக்கு நான் எந்த அளவிற்கு பொருளாதாரத்தை வச்சிருக்கிறேனோ அந்த அளவிற்கு என்னுடைய கல்வியினுடைய தரத்தை உயர்த்த முடியும். போதும் என்று வைத்துக்கொண்டு அதை போய்கொண்டு இவை வச்சுக்கிட்டு எனக்கு இந்த போதும்னு மனசு இருக்குது அட்மிஷன் போடுங்க அப்படின்னு சொன்னா அட்மிஷன் போட மாட்டாங்க. இன்றைக்கு எந்த இதுலையும் போட மாட்டாங்க. ஏன், என்ன காரணம்? பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒன்று இருக்கிறது. சாதாரணமான ஒரு மருத்துவ படிப்பு எடுத்துக்குங்க. இன்னைக்கு மருத்துவ படிப்புல இன்றைக்கு நீட் என்ற ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. சில கட் ஆஃப் மார்க்குகளை வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு செய்தும் கூட இலவசமாக மருத்துவ படிப்புகளை தருகிறோம் என்று எந்த அரசாங்கமும் சொல்லலை. காரணம் என்ன? அதில் அவர்களுக்கு உண்டான ஒரு தேவை இருக்கிறது, பொருளாதார தேவை. அந்த தேவை இன்றைக்கு நம்முடைய சமூகத்தை முன்னேற்றக்கூடிய அந்த படிப்பு என்பது குறைந்திருக்கக்கூடிய, அதை பார்க்குறோமா இல்லையா? ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றம் என்பது பொருளாதாரத்தை வைத்தும் கல்வியை வைத்தும் தான் இருக்கிறது. அதுதான் சமூகத்தினுடைய முன்னேற்றம். அதோடு சேர்த்து உறவுகளை வாழக்கூடியதும் அதில் அடங்கியிருக்கு. அடங்கியிருக்கு. கடைசியில் உறவுகளை வந்து முடிச்சாப்ல கரெக்டாக. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஆஸ்திரேலியா தௌஹீத் ஜமாஅத். இந்த நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடுவீரப்பட்டு கிளை காஞ்சிபுரம் மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் கோபாலப்பட்டினம் கிளை புதுக்கோட்டை மாவட்டம். மனமே அப்படிங்கிற என்னதான் நீங்க சொன்னாலும் சரி, பொருளாதாரம் பொருளாதாரம் சொல்லி நீங்க திக்கிற பண்ணாலும் சரி, நாங்க விடமாட்டோம். மனம் இருக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி, குடும்ப உறவுகளை இணைப்பது என்பது மனம்தான், பொருளாதாரம் அல்ல அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல இருக்கிறாங்க. சொல்லுங்கள். அதாவது வந்து 1980களில் வந்து சம்பளம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு போகும் பொழுது அந்த வீட்டில் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. இது காலையில இருந்து 80, அதாவது ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. அதில் தான் சந்தோஷம் இருக்குது அப்படின்றாங்க. 3000 இப்போதான் மறந்துருக்குறோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒருவேளை அந்த பணத்தை வந்து அவர் இழந்துட்டாருன்னா, யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, அப்போ அவர் வந்து வீட்டுக்கு போறாருன்னு வைங்களேன், அப்போ அந்த வீட்டில் உள்ளவங்க அவங்கள வெறுத்து ஒதுக்கிடுவாங்களா? நீ வீட்டை விட்டு போயிரு அப்படின்னு இருவாங்களா? அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அந்த இடத்துல அந்த மனம் என்ற ஒன்று தான் என்ன செய்யும் அப்படின்னா, அவர்களை பக்குவப்படுத்தும். அந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சி, அவர் நொந்து போயிருப்பார். அவர் நொந்து போயிருந்தாலும் அதை அவரை வந்து சந்தோஷப்படுத்துவது எது அப்படின்னா அந்த மனம் தான் என்பதை இந்த இடத்துல சொல்லணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குடும்பத்தில் வந்து அந்த மனைவிக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லையும் மனைவி எதிர்பார்த்ததை நாம் செஞ்சால் அதுக்கு வந்து அவங்க சந்தோஷப்படுறாங்க அப்படின்றோம். ஒருவேளை அவங்க எதிர்பார்க்கறத நாம் ரொம்ப ஒரு கடுமையாக செய்கிறோன்னு வைங்க, ஒரு கஷ்டமான ஒரு, அதாவது முகத்தில் வந்து ஒரு கோபத்தை காமிச்சு செஞ்சால், அப்போ அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்களா? அந்த இடத்துல சந்தோஷப்பட மாட்டாங்க, அவங்களும் பதிலுக்கு கோபப்படுவாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல என்ன இருக்கும்? கோபந்தான் இருக்கும். அப்போது அந்த இடத்துல எது ஜெயிக்கும் அப்படின்னா, அந்த இடத்துல நாம அந்த மன ரீதியாக அவர்களை பக்குவப்படுத்தும் மூலமாக தான் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அடுத்து இந்த குழந்தை வளர்ப்பு, அந்த விஷயங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு பெரும்பாலான பெற்றோர்கள் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, குழந்தைய வந்து ஒரு நல்ல சிபிஎஸ்இ பள்ளியில படிக்க வைக்கிறேன், அதன் மூலமாக அந்த குழந்தை ஒரு நல்ல நிலையை அடைஞ்சிரும் என்ற ஒரு நிலையை வந்து பெரும்பாலும் இன்னைக்கு மக்கள் இருக்கிறத பார்க்கிறோம். நிச்சயமாக அவ்வாறு இல்லைங்க. இந்த குழந்தையோட நாம எந்த அளவுக்கு நேரத்தை வந்து செலவிடுகிறோமோ அதுதான் நமக்கு வந்து மன மகிழ்ச்சி அளிக்கும். இன்னைக்கு என்ன நினைக்கிறோம், என் பிள்ளை வந்து பொருளாதாரம் இருக்கு, அதை கொண்டு நான் ஒரு பெரிய சிபிஎஸ்இ பள்ளியில் சேர்த்துட்டேன், ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன்ல வந்து நான் டியூஷனுக்கு அனுப்புறேன், அவனுக்கு இந்த கோர்ஸ் படிக்க வச்சுட்டேன், அதன் மூலமாக அவன் வந்து சந்தோஷப்படுறான் அப்படின்னா நிச்சயமாக அங்க இல்லை. அந்த குழந்தை இன்னைக்கு ஒவ்வொரு குழந்தையுடைய இயக்கத்தை எடுத்து பாருங்க. இன்னைக்கு இந்த கோவிட் காலத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா, எல்லாரு பேருக்கிட்ட எல்லா குழந்தைகள்கிட்ட அந்த போனை கொடுத்துட்டு இன்னைக்கு நான் வந்து ஒரு டியூஷன் நடத்துறோம். இன்னைக்கு பெரும்பாலான பெற்றோர்கள் வந்து அவர்கள் அந்த ரொம்ப கவலையோடு சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, அந்த நேரத்தில் நாங்கள் ஃபோனை கொடுத்துட்டோங்க, இன்னைக்கு அதுலேருந்து அந்த பிள்ளைகளை மீட்டெடுக்க முடியல. சொல்ல போனால் பள்ளிக்கே போக மாட்டேங்கிறான், ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான் அந்த பையன்.
எனக்கு வந்து ஃபோன் இருந்ததா, நான் வீட்டை ஸ்கூல்ல விட்டு வந்தா எனக்கு ஃபோன் வேணும். இதற்கு என்ன காரணம்? அன்னைக்கு அந்த செல்போனை கொடுத்து அந்த பெற்றோர்கள் என்ன செய்யல, அவர்களோடு நேரத்தை ஒதுக்கல. போனை கொடுத்துட்டோம், கடமையை முடிச்சிட்டோம், அதன் மூலமாக சந்தோஷம் கிடைச்சிரும் அப்படின்னா நிச்சயமாக சந்தோஷம் கிடைக்காது. நாம எந்த அளவுக்கு அந்த பிள்ளைகளோட உட்காந்து அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க அவர்களை வந்து பக்குவப்படுத்தணும், அதன் மூலமாக தான் நமக்கு மகிழ்ச்சி என்பது பின்னாடி கிடைக்கும். அதை வந்து நாம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். அதே மாதிரி உறவினர்கள் விஷயத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்றாங்க, விருந்துகளிலேயே கெட்ட விருந்து எது அப்படின்னா, ஏழைகள் புறக்கணிக்கப்படக்கூடிய விருந்து அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய உறவினர்கள் எப்படி நாம வச்சுக்கிறோம்? அவங்கவுங்க அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு பெரும்பாலான இஸ்லாமியர்கள் இருந்தாலும் சரி, இஸ்லாம் அல்லாத மக்களும் எப்படி இருக்காங்க, வசதியை பார்க்குறாங்க. யாராவது ஒரு விருந்துக்கு யாராவது போய் அழைக்கணும் அப்படின்னாலும் அவர்கள் வந்து நமக்கு தகுதியான ஆட்களா என்பது போன்ற இன்னும் சில விருந்துகள் எல்லாம் செக்யூரிட்டி வச்சு உள்ள அலோவ் பண்ணக்கூடிய அளவு இருக்கு. இங்க பொருளாதாரம் என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து மையப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா, அதனால தான் சொல்றாங்க எங்களுக்கு நாங்க பொருளாதாரம் சம்பாதிக்கணும்ங்கறாங்க. அப்ப அதனால அததான் அந்த பொருளாதாரம் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை மையப்படுத்துவதன் மூலமாக தான் அந்த மாதிரி ஒரு நிலை வருது. இங்க வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை எல்லோரும் ஏற்று வாழ வேண்டும், அனைவரையும் ஒருங்கிணைக்கணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த அடிப்படையில் நாம் பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு நமக்குள்ள என்ன இருக்காது, அந்த மாதிரி ஒரு பிளவுகளோ உறவுகள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும். உறவுகள் குறித்து ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதாவது பிள்ளைகள் வந்து வளர்க்கப்பட வேண்டும். எப்படி வளர்க்கப்படணும்? செல்போனை கையில கொடுத்துட்டு செல்போனை வச்சுக்கிட்டு நீங்க கொரோனா காலத்துல வச்சு நல்லா பயன்படுத்துப்பா, பண்ணதனுடைய விளைவு இன்னைக்கு செல்போன்லேயே அவனுடைய வாழ்க்கை போயிடுச்சு. அந்த காலத்துலலாம் அப்படியே இருந்துச்சு, தாத்தா பாட்டி பெரியவங்க தன்னை தகப்பன் பிள்ளைங்க தாய் இவங்கெல்லாம் வந்து என்ன செஞ்சாங்கன்னா பாடம் சொல்லி கொடுத்தாங்க பிள்ளைகளுக்கு. அப்படி உண்டா இல்லையா? முதியவர்கள்லாம் நீங்கள் அந்த காலத்தில் உடைய விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் அந்த பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தப்படும். இப்போ அந்த குழந்தைங்களும் சந்தோஷமாக பின்னாடி அதுதான் மாறுது. சொன்னாங்கல்ல, ஒவ்வொரு பெற்றோர்கள் போடக்கூடிய விதைகள் தான் பிள்ளையினுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. அது பின்னாடி அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறான். இது யதார்த்தமான உண்மை. ஆனால் இன்றைய காலம் என்ன, நல்லா சொல்லிக் கொடுக்கக்கூடிய மனசு இல்லை. பொருளாதாரத்தை ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தாச்சு, லேப்டாப் வாங்கி கொடுத்தாச்சு, செல்போன் வாங்கி கொடுத்தாச்சு, நம்ம ஒரு செல்போன் வாங்கி வச்சு அதை யூஸ் பண்ணுறோம். அங்கே மனைவி அங்கே ஒரு பக்கம் செல்போனு, பையன் அங்கே ஒரு பக்கம் செல்போனு, பொண்ணு அங்கே ஒரு பக்கம் செல்போனு, ஒரு வீட்லேயே எல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறாங்க. அப்போ இந்த சூழ்நிலைகள் வந்து மாறி மனதோடு இணையணும். பொருளாதாரம் என்பது அனைத்துக்கும் உண்டான ஒரு தீர்வு அல்ல அப்படிங்கிறத அழகான முறையில். அதில் இன்னொரு விஷயமும், இன்னைக்கு வந்து இன்னைக்கு இது ஒரு பொது மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடமாக இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனங்கள்லாம் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, வாட்ஸ்அப்புகளில் வந்து அந்த ஹோம்ஒர்க் வந்து கொடுக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறோம். ஒரு காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா டாக்குமெண்ட்டாக கொடுத்தாங்க. இன்றைக்கி அது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாரும் வாட்ஸ்அப்பில் கொடுத்து இன்னைக்கு கண்டிப்பா அந்த புள்ள வந்து அறிந்தோ அறியாமலோ இல்ல சார்ந்த அதான் அந்த குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி கெடுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்ல வரேன். சோ அந்த போனை வந்து நிச்சு கட்டாயமாக பயன்படுத்தியே ஆக வேண்டும் ஒரு நிலைக்கு தள்ளப்படக்கூடியதை பாக்குறோம். அதனால அந்த பிள்ளைகள் இடத்துல நாம எந்த அளவுக்கு நேரத்தை ஒதுக்குவோமோ பின்னாடி நம்ம குடும்பங்கள்ல நிச்சயமாக அந்த சந்தோஷம் அன்னாலிலும் பார்க்கலாம், பின்னாளிலும் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் பார்க்கக்கூடிய அந்த மக்களுக்கு அழகான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. பிள்ளைகளை வளர்ப்பது என்பது செல்போன் கிடையாது, செல்போன் அதனுடைய தாய் கிடையாது, செல்போன் அதனுடைய தந்தை கிடையாது. அந்த பிள்ளையினுடைய தாய் தகப்பனாக யார் இருக்கிறார்? நீ தான் இருக்கிறீங்க. அதான் குள்ளுக்கும் ராயின் வா குள்ளுக்கும் மஸ்கூலுன், உங்களிலே ஒவ்வொருவரும் பொறுப்புதாரர் தான், உங்களுடைய பொறுப்புகளை குறித்து இறைவன் விசாரிப்பான் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழி அழகான ஒரு உதாரணம். இப்போ பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவர்கள் பிள்ளைகளுக்கு பொருளாதாரத்தில் உள்ள மீது ஒரு கவனம் செலுத்தாமல், அவங்களை அலட்சியப்படுத்தி விடாமல், அவர்களுக்கு அறிவுரை கூறி அழகான முறையில் பாசத்தோடும் நேசத்தோடும் மகிழ்ச்சியாக மனம் விட்டு நீங்க பேசுங்க அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தாக இருக்கிறது. இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம். நம்முடைய ஜமாத்துல நடக்கக்கூடிய அந்த முதியோர் இல்லத்துக்கு ஒரு நாள் போயிருந்தோம். போயிருக்கும் போது ஒரு 60-70 வயது மிக்க கூடிய ஒரு நபரை சந்திக்கிறோம். அந்த மனிதர் அப்படியே வருத்தத்தோட ஏக்கத்துல பேசுறாரு. இருக்கிறாரா இல்லையா? அப்ப அவருக்கு தான் நம்ம பக்கம் இருக்க வேண்டியவர். அவரை வந்து மாத்தி விட்டுட்டாங்க. நியாயமான ஒரு விஷயம் தான், யாரும் மறுக்க முடியாது. யாசர்பாயே மறுக்க முடியாது. அதை வித்துட்டு அந்த இடத்துல என்ன சொல்றாங்க, அந்த பள்ளிவாசல கட்ட நிர்மிக்கிறாங்க. இந்த இடத்துல பொருள் அந்த மனசு இருக்குது பாத்தீங்களா. எனக்கு அம்மா ஓடி போய் சலாம் அலைக்கும் வாங்கன்றாங்க. புள்ள கிட்ட சொல்றாங்க, பெரியாப்பா வந்திருக்காரு, மாமா வந்திருக்காரு. ஒரு பார்வை அப்படியே கீழே குனிஞ்சு போன பாத்துறான், இவர் மாமாவா? இது ஒரு அவல நிலை. எனக்கு தெரியல எவ்வளவு பெரிய வேதனையான ஒரு விஷயம் பாருங்க.
இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஆதம் ஸ்டோர் பாத்திர வியாபாரம் குன்றத்தூர் சென்னை. Elite Landmark Construction. தரமான கட்டுமான பொருட்களை கொண்டு உங்களுக்கு பிடித்த டிசைன்களில் உங்கள் கனவு இல்லம் எங்கள் கை வண்ணங்களில். Elite Landmark Construction, 50-1 Mannadi Street, Mannadi, Chennai 1. அன்புக்குரிய சகோதரர்களே, தவ் ஜமாத்தினுடைய சேவை நிறுவனங்கள்ல ஒன்றுதான் மதுரை திருமங்கலம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஆண்கள் தாவா சென்று, அதே போல அவனியாபுரம் பகுதியில் அமைந்திருக்கிற பெண்கள் தாவா சென்று. இந்த தாவா சென்று என்பது புதிதாக இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு தேவையான மார்க்க அடிப்படைகளை கற்றுக் கொடுப்பது. இஸ்லாத்தில் உள்ள ஏதேனும் ஒரு அம்சத்தால் ஈர்க்கப்பட்டு அவங்களா விரும்பி இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. இதில் உள்ள ஏகத்துவ கொள்கை, ஓரிரை கொள்கையை பிடித்தோம், இதில் தீண்டாமை இல்லை, சாதி அடிப்படையிலான பாகுபாடு இல்லை, ஏற்றத்தாழ்வு இல்லை, எல்லா மக்களும் சமம் என்று குர்ஆன் சொல்கிறது என்று குர்ஆன் போதிக்கக்கூடிய இன்னப்பிற கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டோ அவங்களா விரும்பி இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு அவங்க எப்படி தொழுகணும், எப்படி நோன்பு வைக்கணும், எப்படி இறைவனை வழிபாடு செய்யணும் எதுவுமே அவங்களுக்கு தெரியறதில்லை. அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ அவங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற பொழுது ஆண்களாக இருந்தால் அவங்களுக்கு திருமங்கலத்தில் வைத்தும், பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு அவனியாபுரத்தில் வைத்தும், குர்ஆனை எப்படி ஓதுவது என்று இஸ்லாத்தில் அவர்கள் அடுத்தபடியாக தெரிந்து கொள்ள வேண்டிய மார்க்க அடிப்படைகளெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இல்லமாகத்தான் இந்த இரண்டு தாவா சென்றர்கள் இருக்கிறது. அதுபோக அவங்க இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு தன்னுடைய பழைய பேரை அவங்க மாற்றுவாங்க. அப்படி மாற்றும்போது அதை கெசட்டில் அரசிதழில் பதிவு செய்வது, அதற்குரிய ஏற்பாடை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். இந்த தாவா சென்ற நாம் சிறப்பான முறையில் நடத்துவதற்கும் அவங்களுக்கு தேவையான மார்க்க ரீதியிலான புத்தகங்கள் வழங்குவது என்று அவங்கள கவனத்தில் கொண்டு நாம் சில பணிகளை நம்ம செய்கிறோம். இதெல்லாம் செய்வதற்கு நீங்கள் தரக்கூடிய நன்கொடை தான் அடிப்படையானது, முக்கியமானது. இந்த வகைக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமான முறையில் வாரி வழங்குங்கள். நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எவர் ஒருவர் நன்மைக்கு வழிகாட்டுகிறாரோ அவர் அந்த நன்மையை செய்தவர் போலாவார் என்று சொன்னார்கள். அதுபோல் திருக்குர்ஆன் சொல்கிறது, ஒமன் அஹ்சனு கவுலம் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில ஸாலிஹா, அல்லாஹ்வை நோக்கி அழைத்து நல்லமல் செய்யக்கூடியவரை விட அழகிய சொல்லை சொல்பவர் யார் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான். அப்போ இவர்களுக்கெல்லாம் இஸ்லாத்தினுடைய அம்சங்களை எடுத்து சொல்லக்கூடிய இந்த பணி அல்லாஹ்வால் பாராட்டப்பட்ட ஒரு பணி. இந்த சேவையை தொடர்ந்து நாம் செய்வதற்கு உங்களுடைய பொருளாதார பங்களிப்பு மிக முக்கியமானது. இந்த வகைக்காக உங்களுடைய பொருளாதாரத்தினை தாராளமான முறையில் வாரி வழங்குங்கள். அல்லாஹ் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ, மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 7882748272, இந்தியன் பேங்க், ஐஎஃப்எஸ்சி கோட் IDIB 000M016, மன்னடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், நம்பர் 25 அரண்மனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. மற்றும் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மூலமாகவும் அனுப்பலாம். கூகுள் பே மூலமாக அனுப்ப விரும்புவோர் 9952035333 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். பணம் அனுப்பியதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை 7550277119 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், الرحمن الرحيم، مالك يوم الدين. السلام عليكم ورحمة الله وبركاته. நாம் எல்லாம் அல்லாஹ்வினுடைய அருளாலும் அவனுடைய கிருபையாலும் அல்லாஹ்வினுடைய இந்த ரமதானுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். நாம் இந்த உலகத்தை நாம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், இந்த உலகில் இஸ்லாம் ரொம்பவுமே வீரியமாக வளரக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்குது. நம்முடைய நாட்டினில் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. நம்மளுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் அயல் நாடுகள்லையும் இஸ்லாம் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. அப்படி இஸ்லாத்தை ஏற்கக்கூடியவர்கள் யாராக இருக்காங்கன்னு நாம் வரக்கூடிய வீடியோக்கள்லையும் நம்ம காதலில் வந்து விழுகக்கூடிய விஷயங்களையும் பார்க்கும் பொழுது அதிகமாக இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்களாகத்தான் இருக்காங்க. இப்போது நம்மளுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும், நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, ஹிஜாப் ஒரு விஷயமாக இருக்கும். என்ன இது, நீங்கள் ஹிஜாபை போட்டு பெண்களை அடிமைப்படுத்துறீங்கன்னு சொல்கிறாங்க. மற்றொன்று முத்தலாக், இது ரெண்டை வச்சியே இருக்க இருக்க மக்களை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் வந்து இஸ்லாத்தை சரியாக புரியாதது தான் காரணம்.
இஸ்லாத்தினுடைய பெயரால் இருக்கக்கூடிய சில பேர் அதை புரியாமல் அவங்க நடந்துக்கிறத வச்சு இவங்க இஸ்லாம் இப்படிப்பட்டதுன்னு முத்திரை குத்திடுறாங்க. குத்திட்டு இதை இஸ்லாத்தை கடுமையாக எதிர்க்கக்கூடியவங்களாகவும் எதிர்ப்பு பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்காங்க. ஆனால் அயல் நாடுகளில் இருக்கக்கூடியவங்க எப்படி இஸ்லாத்தை நோக்கி வராங்கன்னா, அறிவியலை பற்றி ஆராயக்கூடியவர்கள் இஸ்லாத்தை பற்றி தெரியும் பொழுது, என்னடா இது நாம் கண்டுபிடிச்சதும் இஸ்லாத்தில் இருக்கே, முன்னாடி 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கேன்னு சொல்லி உணர்ந்து இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்களாக இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சில வீடியோக்கள்லாம் நம்ம பார்க்குறோம், ஐ ஹேட் இஸ்லாம், எனக்கு இஸ்லாமே பிடிக்காது, எனக்கு முஸ்லீம்ஸே பிடிக்காது, அது பொய்யான மார்க்கம் என்பதை நிரூபிப்பதற்காக நான் இந்த திருமறையை படித்தேன், இன்றைக்கி நான் ஒரு இஸ்லாமியனாக உட்கார்ந்துருக்கேன்னு வரக்கூடிய வீடியோவில் பார்க்குறோம். அயல் நாட்டில் சேர்ந்தவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு இஸ்லாத்தை வெறுத்த, இஸ்லாம் எனக்கு பிடிக்கலை, அது ஒரு பொய்யான மார்க்கம் என்பதை நிரூபிப்பதற்காக நான் இந்த திருமறையை படித்தேன், இன்றைக்கி நான் ஒரு இஸ்லாமியனாக உட்கார்ந்துருக்கேன்னு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகாக இந்த இஸ்லாத்தை எது அல்லாஹ் வந்து மன மாற்றத்தை ஏற்படுத்துகிறான் பாருங்கள். இப்படி ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தினுடைய பெயரை வைத்து கொண்டே, பெயர் தாங்கி இஸ்லாமியர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இஸ்லாத்தினுடைய பெயரை வைத்து கொண்டே சீரழிந்து போய்கிட்டு இருக்காங்க. சின்ன திரை அப்படின்னா முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு திரையாக பிரிக்கிறாங்க, ஒன்று பெரிய திரை, இன்னொன்று வந்து சின்ன திரைன்னு பிரிக்கிறாங்க. பெரிய திரைனா படம், படத்தில் நடிக்கிறாங்க இல்லையா, அதுதான் 3 மணி நேரம் படம். இதே சின்ன திரைன்னு அப்படின்னு எடுத்திங்கன்னா வெறும் நாடகம் மட்டும் கிடையாது, முன்னாடியெல்லாம் வெறும் நாடகம் மட்டும் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன திரைன்னு எடுத்துட்டோன்னா நாடகம், இசை நிகழ்ச்சி, நடனம், சமையல் நிகழ்ச்சி, இது எல்லாத்தையும், காமெடி, இப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்து சின்ன திரையில் திணிச்சிட்டாங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா பெரிய திரை, அதாவது நடிகர்கள் நடிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் ஒரு நல்ல மவுஸ் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா சின்னதாக ஒரு நிகழ்ச்சியில் போனாலே போதும், ஒரு சின்ன வீடியோ பிடிச்சி போட்டாலே போதும், அவங்களே ஃபேமஸ் ஆயிடுறாங்க. அந்த ஆசை என்ன செய்யுதுன்னா, இஸ்லாத்தின் பெயரை வைத்திருந்தாலும், நான் இஸ்லாமியனாக பிறப்பால் இருந்தாலும் சரி, அப்படி ஒரு பெயர் சம்பாதிக்கணும், அப்படி எனக்கு நான் வந்து எவ்வளவோ வேலை செஞ்சு பார்த்துட்டேன், எந்த இடத்துலையும் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல, எந்த இடத்துலையும் எனக்கு சரியான காசு வரலை, நான் குடும்பத்தை பார்க்கணும், நான் இதுக்கு போகிறேன், இங்கே நான் அங்கீகரிச்சுக்கிட்டாங்கன்னு அதன் பக்கம் இஸ்லாமிய மக்கள் போறதை பார்க்கிறோம். அவர்கள் போடக்கூடிய ஆடையும் அவர்கள் செய்யக்கூடிய செயலும் பார்ப்பதற்கே கேவலமாக இருக்குது. இஸ்லாத்தினுடைய பெயரை வச்சுக்கிட்டு நாடகங்களில் நடிக்கிறதும், அந்நிய ஆண்களோட நடிக்கிறதும், சமையல் நிகழ்ச்சின்னு சொல்றாங்க, சமையல் நிகழ்ச்சின்னு தான் பேர், ஆனால் ஆடை அப்படி ஒரு ஆபாசமாக இருக்குது. நடன நிகழ்ச்சியில் ஆண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க, இப்போ பெண்களும் ஆண்களுக்கு இணையாக எங்களுக்கு உரிமை வேணும்னு போய் இஸ்லாமியர்களே ஆடிக்கிட்டு இருக்காங்க. பாடல் நிகழ்ச்சி எடுத்துட்டோன்னு நினச்சிக்கோங்களேன், குழந்தைய பாட விட்டு அங்கே தாய் தலையில் துணி போட்டு ரசிக்கிறாங்க, இன்னும் பெரிய பிள்ளைங்களாக இருந்தால் ஸ்காஃப் போட்டே பாடுறாங்க. இப்படி இஸ்லாத்தினுடைய பெயரை வைத்து கொண்டே சீரழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க சின்ன திரையில். இதுக்கு பேர் சின்ன திரை. நகைச்சுவை நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிறவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு இஸ்லாமியன், என்னுடைய மார்க்கத்தில் வந்து யார் காலையும் விழுகக்கூடாது, ஆனால் நான் என் தாய்க்காலில் விழுகிறேன், அவங்க தான் என் பிள்ளைங்களெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க, அதனால தான் நான் இன்றைக்கி எனக்கு இவ்வளோ பேர் கிடச்சிருக்கு, நான் இந்த மேடையில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. இன்னொரு சகோதரி சொல்கிறாங்க, என்னோடய கம்யூனிட்டியில் வந்து நடனம் ஆடுவது ஒரு பெண்ணாதும் ஆடுறது ரொம்ப தப்பு, ஆனாலும் நான் அதை எதிர்த்து தான் வந்திருக்கேன், அதையெல்லாம் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் அவர்கள் போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதே இந்த சினிமா துறையிலிருந்து எத்தனை மக்கள் இது தவறு அப்படின்னு மீண்டு வந்திருக்காங்க தெரியுமா? இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஃபக்ரு கார்கோ, பல்லாவரம், சென்னை. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஆசியா பொது சேவை மையம், கோபாலப்பட்டினம். கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் எடுத்துக்கலாம், நடிகை மோனிகான்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி இருக்காங்க, அவங்கெல்லாம் 6 மாத குழந்தையிலேருந்தே நடிக்கிறாங்களாம். நடிக்கிறவங்க ரொம்பவும் சின்ன ஆடை அணிந்துக்கிட்டு தான் நடிப்பாங்களாம். அப்படி நடிக்கக்கூடியவங்க ஒரு நாள் புர்காவை அணியிறாங்க, அதனுடைய மாற்றத்தை என்னடா இவ்வளவு பாதுகாப்பாக நான் உணர்றேனேன்னு சொல்லிட்டு இஸ்லாத்தை ஆராயிறாங்க. சும்மா ஒரே நாளில் இஸ்லாத்துக்கு வரல, இஸ்லாத்தை ஆராயிறாங்க, அது என்ன சொல்லுதுன்னு ஆராய்ந்து ஆராய்ந்து இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம், இஸ்லாத்தின் பக்கம் வாருங்கள்னு இஸ்லாமிய பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணுறனால எந்த பணமும் சம்பாதிக்க முடியாது, எல்லாம் என்னுடைய நன்மையை தவிர. சினிமாவில் இருந்து நிறைய பணத்தை சம்பாதிச்சு, அது அந்த பணம் இருந்தாலும், எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும், எவ்வளவு பணம் பேர் புகழ் கிடைச்சாலும், இந்த மார்க்கம் உண்மைன்னு அறிஞ்சிட்டு எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வரக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த சினிமாக்கள் சீரியல்களை எடுத்துக்கிட்டோன்னு நினச்சிக்கோங்களேன், சீரியல் நடிக்கிறவங்களுடைய நிலைமை அப்படி இருக்குது, சீரியல் பார்க்குறவங்களுடைய நிலைமையை பற்றி நாம் பேசுவோம்.
சீரியல் எப்போ ஆரம்பிக்குதுன்னா காலையில் 10 மணிக்கு ஆரம்பிக்குது, நைட்டு 11:30 வரைக்கும் சீரியல் தான் ஓடுது. நடுவில் வேறு அப்பப்போ ஒரு நடுவில் நிகழ்ச்சிகளை நடுவில் போட்டு வச்சுக்கிறாங்க. இப்படி ஆரம்பிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் என்ன செய்கிறாங்க, பெண்கள் பிள்ளைங்க கணவன் எல்லாரையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வேலைக்கு அனுப்பிட்டு உட்காந்து சீரியல் பார்க்க ஆரம்பிச்சுட்டு அப்படியே சீரியல் பார்த்துக்கிட்டே சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னா அவங்கள டியூஷன் அனுப்பிட்டு திரும்பி சீரியல் பார்க்க உட்காந்துடுறாங்க. வெறும் சீரியல் மட்டும் இல்லாமல் இந்த போன்ற நிகழ்ச்சிகளையும் சேர்ந்து பைசை நிகழ்ச்சி நடன நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குடும்பத்தோட பார்க்க முடியாத ஒரு நிகழ்ச்சிகளாகத்தான் இருக்குது ஒரு ஒரு நிகழ்ச்சியும். சமையல்ன்றாங்க, சரி குடும்பத்தோட கூட அதை பார்க்க முடியல, அவ்வளவு ஆபாசமான பேச்சுக்களும் ஆடைகளும் நடவடிக்கைகளும் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் 3 வருஷமா இழுக்கிறாங்க நாடகங்களை. 1000 நாள் செலிப்ரேஷன், 500 நாள் செலிப்ரேஷன், 3 வருஷமா நாடகங்களையும் நிகழ்ச்சிகளையும் இழுக்கிறாங்க. மக்களை போதையாக்கிருச்சது. ஒரு போதை பொருளை போட்டுறவங்க எப்படி அதை விட முடியாம இருக்காங்களோ அப்படி நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் அப்படித்தான் இருக்காங்க. ஒரு போதை மாதிரி விட மாட்டேங்குது. 8:30 ஆச்சு, நான் இந்த நாடகம் பார்க்கணும், எப்படியாச்சும் நான் அந்த நாடகத்தை பார்த்தே ஆகணும், அதில் கதை என்ன நடக்குது எனக்கு தெரியலை, கரண்ட்டு போயிடுச்சுன்னா கொந்தளிக்கிறாங்க, அந்த நேரத்தில் பிள்ளைங்க டிஸ்டர்ப் பண்ணால் கொந்தளிக்கிறாங்க, அந்த நேரத்தில் கணவன்மார்கள் எப்படிப்பட்டவங்க, அந்த குடும்பத்திற்காக கஷ்டப்பட்டு காலையிலேருந்து இரவு வரைக்கும் உழைச்சி எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு சிரமங்களை எல்லாம் சந்தித்து வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து நுழைஞ்சா கேட்பாங்க, தண்ணி எள்ளி தம்மனை இருங்க இருங்க, இந்த சீன் மட்டும் முடிச்சிடட்டும், சாப்பாடு வைமாதோ ஒரு 5 நிமிஷம் இருங்களே, இந்த சீரியல் முடிஞ்சிடட்டும், ஒரு 5 நிமிஷம் இருங்களே, விளம்பரம் போடட்டும், நான் போய் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட பெண்களாக இருக்காங்க பாருங்கள். ஒரு மனைவி ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க தானே அரவணைப்போடு ஆதரவோடு இருக்கணும், ஒரு புன்முகத்தோடு அவங்களை வரவேற்க வேணாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் சஹாபிய பெண்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? ஒரு சஹாபிய பெண் தன்னுடைய குழந்தை இறந்து போச்சு, கணவன் வராரு, குழந்தை இறந்தது கூட கணவன் கிட்ட சொல்லலை, வெளியிலேருந்து வந்திருக்காரு. அந்த கணவனுக்கு தேவையான அரவணைப்பையும் அன்பையும் கொடுத்துட்டு காலையில் தான் சொல்கிறாங்க, இவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம குழந்தை இறந்து போச்சுன்னு. உடனே அவங்க ரசூல்லா கிட்ட ஓடுறாங்க, யார் ரசூல்லா என் மனைவி இப்படி பண்ணிட்டான்னு. ரசூல்லா சொல்கிறாங்க, உன் மனைவி செஞ்சதுதான்ப்பா சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட சஹாபிய பெண்மணிகளாக இருக்காங்க பாருங்களேன். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் சின்ன ஒரு நாடகம்னால அந்த கதையை என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அடுத்து என்ன சீன் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கணவன்மார்களிடத்துல சண்டை போடுறாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு அன்பு இருக்க மாட்டேங்குது, ஒரு இணக்கம் இருக்க மாட்டேங்குது. இன்னும் என்ன செய்கிறாங்க, அதை பார்த்துட்டு அந்த சீரியலில் அந்த நடிகை போட்டிருக்காலும் அந்த சாரீ தான் அடுத்து பிறநாளைக்கு வாங்கணும், அடுத்து அந்த சுடிதார் தான் வாங்கணும், அந்த நகை தான் வாங்கணும். பெண்களுக்கு இயல்பாகவே நகைகள் மீது ஆடைகள் மீது பிரியம் ஜாஸ்தி தான். ஆனால் முன்னாடிலாம் ட்ரெஸ் கடைக்கு நம்ம துணி கடைங்களுக்கு போனோன்னா ட்ரெஸ்ஸினுடைய வகை பேரை தான் எழுதி போட்டு வச்சுருப்பாங்க, இது வந்து இந்த புடவை, இது வந்து காட்டன் புடவை, இது வந்து பட்டு புடவை, இது வந்து சில்க் புடவைன்னு. ஆனால் இப்போ எப்படி இருக்குது தெரியுமா, இது இந்த நாடகத்தில் அந்த நாடகத்தின் பேரை போட்டு அவங்க கட்டின புடவை, இது இந்த நாடகத்தில் இவங்க கட்டின இவங்க போட்ட சுடிதார், இந்த நகை வந்து இந்த நிகழ்ச்சியில் இந்த நடிகை போட்டதுன்னு இப்படி பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க. எந்த அளவுக்கு அந்த நாடகத்தினுடைய அந்த சின்ன திரையினுடைய தாக்கம் மக்களை எப்படி ஆக்கியிருக்கு பாருங்க, போதையாக்கிருச்சு, மக்களை அடிமையாக்கிருச்சு. அந்த அம்மா சொல்றத பாருங்க, அந்த நாடகத்தில் பாருங்க, அவன் பொண்டாட்டி சொல்றதுதான் அவன் கேட்கிறான், நீங்க என்ன இப்படி இருக்கீங்க, சண்டை போடுறாங்க. அல்லாவினுடைய வசனத்திற்கு மாற்றமான செயலுது, அதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோமே, சிந்திக்க வேணாமா? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான், சிலரை விட சிலரை அல்லாஹ் சிறப்பித்திருப்பதாலும் ஆண்கள் தமது பொருள்களை செலவிடுகிறார்கள் என்பதாலும் ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்கிறார்கள். அல்லாஹ் 4வது அத்தியாயத்தின் 34வது வசனத்தில் சொல்கிறான், அல்லாஹ் சிலரை விட சிலரை சிறப்பிச்சு தான் வச்சுருக்கான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் தானே உங்கள் வீட்டிலுடைய செலவை பார்த்துக்கிறாங்க, அவங்க தானே உங்களுக்காக பொருளாதாரத்தை செலவிடுறாங்க, அதனால் அவங்க தான் உங்களை நிர்வகிக்கணும்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வினுடைய வசனத்திற்கு மாற்றமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உட்காந்து குடும்பத்தோடு பார்க்குறோமே, சரி முதல் அது குடும்பத்தோடு பார்க்க முடியுதா? வெறும் அந்த சீரியல்னால் அந்த சீரியல் உள்ள கதை மட்டும்தான் இருக்கா? அந்த நிகழ்ச்சியில் வெறும் அது மட்டும்தான் நடக்குதா? ஆடை ஆபாசமான ஆடை அணிஞ்சிக்கிறாங்க, ஆபாசமான பேச்சுகளை பேசுகிறாங்க, ஒரு குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க முடியலை. சமையல் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், பாட்டு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், நடன நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அந்நிய ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் ரொம்பவும் ஒரு ஆபாசத்தின் உச்சத்தில் தான் ஒரு ஒரு நிகழ்ச்சியும் போய்கிட்டு இருக்கான். அதே தான் நம்மளுடைய மக்கள் பார்க்குறாங்க, நம்மளுடைய இஸ்லாமிய மக்களும் பார்க்குறாங்க. இன்னும் அதில் போடுற மேக்கப்பை பார்க்குறாங்க எப்படி இருக்குது, வீட்டுக்குள்ளே சமைக்கும் போது கூட மேக்கப் போட்டு தான் இருக்காங்க. இன்னும் சில பேர்லாம் சொல்லுவாங்களே, இது என்ன சீரியல், ஹிந்தி சீரியல் பாரு, இன்னும் நல்லா மேக்கப் இன்னும் நல்லா சாரியெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க.
இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான், வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண்விரயம் செய்யாதீர்கள், வீண்விரயம் செய்வோரே அல்லாஹ் நேசிக்க மாட்டான். ஏன் அல்லாஹ் இப்படி சொல்றான்? நமக்கு தான் அல்லாஹ் சொல்றான். முன்னெல்லாம் பெருநாளுக்கு ட்ரெஸ் எடுப்பாங்க, நோன்பு பெருநாளுக்கு, ஹஜ் பெருநாளுக்கு, வீட்டில் ஏதாச்சும் திருமணம்னா ஆடை எடுப்பாங்க. இப்போ எப்படி தெரியுமா இருக்கு? ஆ, இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாச்சா நமக்குன்னு ரொம்ப சுலபமாக, கணவனுக்கு தெரியாமல் கடைக்கு போயெல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை, அதான் ஃபோன்லேயே இருக்கேன். ஆன்லைன் ஆப்களை வர வச்சு ரொம்பவும் குறைந்த விலையில் போட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. 10 பேர் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் அதில் 5 பேருக்கு தான் நல்லா வந்து சேருது, 5 பேர் அது ஏமாற்ற தான் செய்யுது. அதில் பார்த்து சும்மா சும்மா ஆடைகளை ஆர்டர் பண்ணி பண்ணி சில இதில் ஏமாந்து போகிறாங்க. கணவன்மார் இடத்துல சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரித்து கொண்டு வந்து கொடுக்குற பணம். அதெல்லாம் அவங்க சிந்திக்க வேண்டாமா? நம்மளுடைய இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகள் செய்கிறாங்களே, எப்படிப்பட்ட அவலை நிலையில நம்மளுடைய மக்கள் இருக்காங்க, நம்ம வீட்டு பெண்கள் இருக்காங்க பாருங்க. 25வது அத்தியாயத்தில் 67வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அல்லாஹ்வினுடைய அடியார்கள் கஞ்சத்தனமாகவும் இருக்க மாட்டாங்க, வீண் விரயமும் செய்ய மாட்டாங்க, நடுநிலையாகத்தான் செலவிடுவார்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். ரொம்ப கஞ்சத்தனமாக இறுக்கி வச்சுக்கவும் மாட்டாங்க, வீண் விரயம் அது இதுன்னு உணவுலையும் சரி எந்த விஷயத்திலையும் வீண் விரயமாகவும் இருக்க மாட்டாங்க, நடுநிலையாகத்தான் இருப்பாங்க. அல்லாஹ் சொல்கிறான் அவனுடைய அடியார்கள் அப்படி இருக்கணும்னு சொல்கிறான். ஆனால் நம்மளுடைய மக்களுடைய நிலை எப்படி இருக்குது? ஆடைகள் விஷயத்தில் அதிகமான பிரியம், அது முகத்திற்கு தடவக்கூடிய அந்த கிரீம்கள் எல்லாம் 1000 கணக்கிலையும் 2000 கணக்கிலையும் பெண்கள் அதில் மயங்கி விழுகிறாங்க. வாங்கி அது சரியான முறையில் பயன்படுத்துகிறாங்கன்னா ஏமாந்து தான் போகிறாங்க. அதில் ஒன்று இருக்கும், இதில் ஒன்று இருக்கும், அந்த ஃபோட்டோவில் ஒரு மாதிரி இருக்கும், நம்ம வீட்டுக்கு வந்தோன்னா அது ஒரு மாதிரி இருக்கும், எல்லாம் ஏமாந்து போகிறாங்க. டிவி நிகழ்ச்சிகளை பார்த்து தான் ஏமாந்து போகிறாங்க. இன்னும் முக்கியமாக அந்த சீரியல்களில் சின்ன திரைகளில் எல்லா நிகழ்ச்சிகளையுமே என்ன தெரியுமா சொல்கிறாங்க? உறவை பற்றின உறவினர்கள் இருக்காங்க இல்லையா, உறவினர்கள்னாலே கெட்டவங்க, மாமியார்னா கெட்டவங்க தான், மருமகன்னா கெட்டவங்க தான், நாத்தனாருன்னா கெட்டவங்க தான், இன்னும் ஒரு கட்டத்தில் கணவனே கெட்டவன் தான், மனைவியே கெட்டவ தான், உறவினர்கள்னாலே கெட்டவர்கள் தான் என்பதை போன்ற ஒரு மனநிலைக்கு கொண்டு போகிறாங்க. உறவினர்கள்னா கெட்டவங்க தான், அவங்கள பற்றி அவங்கள பார்த்தாலே அவங்கனாலே தப்பு தான் செய்வாங்க, மாமியார்னாலே தப்பு செய்யக்கூடியவங்க தான், மருமகன்னாலே தப்பு செய்யக்கூடியவங்க தான், இவங்க நமக்கு நல்லதே நினைக்க மாட்டாங்கன்ற எண்ணத்தோடையே அந்த சீரியலில் என்னத்தை பார்க்குறாங்களோ அதை தான் வீட்லேயும் எதிர்பார்க்குறாங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், அல்லதீ தஸஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சுங்கள், அல்லாஹ் கண்காணிப்பவனாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் உறவினர் விஷயத்தில் அஞ்சு நடந்துக்கோங்க, பயந்துக்கோங்க, நான் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அல்லாஹ் சொல்கிறான். ரசூல்லா சொல்கிறாங்க, யார் உறவை முறித்து வாழ்கிறாங்களோ அவங்க சொர்க்கமே செல்ல மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு மார்க்கம் உறவுக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கு, ஆனால் உறவினர்கள் என்றாலே அவர்கள் மீது ஒரு கெட்ட எண்ணத்தோடையும் இப்படியே காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ரசூல்லா இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, ஒரு பெண் அந்த குடும்பத்திற்கு, அந்த கணவனுடைய குடும்பத்திற்கு பொறுப்பாளின்னு சொல்கிறாங்க. அந்த பொறுப்பை பற்றி நான் அல்லாஹ் வந்து மறுமையில் விசாரிப்பான்னு சொல்கிறாங்க. பெண்கள் எப்படி இருக்காங்க? நான் பார்க்கணும் உன் குடும்பத்தை, நான் உனக்கு தான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், பார்க்குறாங்கல்ல டிவி நிகழ்ச்சிகளில் பார்க்குறாங்க இல்லையா, அது அப்படியே எடுத்து நான் உன் அம்மாவுக்கு செய்யணும், நான் உன் சகோதரிகளுக்கு செய்யணும். இதே அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போனால் அவங்க சகோதரிகளுக்குன்னா, என்னுடைய சகோதரிகளுக்கு இது வாங்கிட்டு போகலாம், என் தம்பிக்கு இது வாங்கிட்டு போகலாம், எங்கள் அம்மா அப்பாவுக்கு இது வாங்கிட்டு போகலாம், அதோ இது செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் கணவனுடைய தாய்மாருக்கும் சகோதரிகளுக்கும் சகோதரிகளுடைய குழந்தைகளுக்கும் சகோதரர்களுக்கும் செய்வதற்கு தப்பாக தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில் தான் இருக்கும். மாமியார்னாலே கெட்டவங்க தான், எப்படி உன் மாமியார் இருப்பாங்க பார்த்து நடந்துக்கோ, பிள்ளைங்க அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. மாமியார்னாலே கெட்டவங்க தான்ற அந்த ஒரு எண்ணம் எப்பவுமே இருக்கக்கூடியதாகவே இருக்கு. அதற்கு காரணமே இந்த நாடகங்கள் தான். இந்த நிகழ்ச்சி சிறக்க துபா செய்கிறோம் என்றும் உங்கள் தாஜ் ஜுவல்லர்ஸ், புளியங்குடி நகரின் நம்பிக்கை, உங்கள் தாஜ் ஜுவல்லர்ஸ் ஏசி, BIS 916 KDM ஹால்மார்க் ஷோரூம், காந்தி பஜார், புளியங்குடி, மற்றும் வெஸ்டர்ன் யூனியன் மணி டிரான்ஸ்பர். ஆர் ரஹ்மான் மென்ஸ் அண்ட் கிட்ஸ் கலெக்ஷன்ஸ், டாக்டர் பெசன்ட் ரோட், நியர் லலிதா ஜுவல்லரி, கும்பகோணம். சீரியல்கள் தான், சீரியல் மட்டும் இல்லாம மற்ற நிகழ்ச்சிகளையும் இப்படித்தான். ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் உயர்ந்தது, உறவுகள்லாம் கெட்டதுன்ற ஒரு நச்சுத்தன்மையும் ஒரு கெட்ட எண்ணத்தையும் தூண்டிவிடக்கூடியதாகவே இருக்குது. அதே மாதிரி அதிகமாக புறம் பேசுறதுக்கும் அதிகமாக துருவி துருவி ஆராயிறதுக்கும் குறை கண்டுபிடிக்கிறதுமே தான் அந்த சீரியல்களுடைய நோக்கமே. அதில் அதான் இருப்பாங்க, எல்லா சீரியல்லையுமே அப்படித்தான் இருக்கும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், வயலுள்ளி குல்லி ஹுமசத்தில் லுமசா,
குறை கூறி புறம் பேசும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றோம். குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், புறம் பேசிக்கிட்டு பின்னாடி பேசிக்கிட்டு குறை சொல்லி எல்லாத்துலேயும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு கேடுதான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் இன்னொரு வசனத்தில், ஒரு பெரிய வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், நம்பிக்கை கொண்டோரே ஊகங்களில் அதிகமானதை விட்டு விலகி கொள்ளுங்கள். ரொம்ப கற்பனை பண்ணாதீங்க. நாடகங்கள் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே இவ இப்படி பண்ணியிருப்பாளோ, அவள் அப்படி பண்ணியிருப்பாளோ, எப்படி காட்டுறாங்க. ஒரு அவங்க வந்து மருமகன்னா இப்படி தான் தப்பாக தான் செய்வாள், மாமியார்னா இப்படி தப்பாக தான் செய்வாங்க, எல்லாமே தப்பு தப்பான எண்ணங்களை தூண்டுது. ரொம்ப கற்பனை. அவங்க நிஜத்தில் அது இருக்காது, கெட்ட எண்ணங்களை தூண்டக்கூடியதாக இருக்குது. அந்த அதை பார்த்து அப்படியே இவங்களும் நினச்சிக்கிறாங்க, இவங்க வந்து இப்படி தான் பண்ணுறாங்க போல, அப்படி தான் பண்ணுறாங்க போல. அல்லாஹ் சொல்கிறான், ஊகங்களில் அதிகமானதை விட்டு விலகி கொள்ளுங்கள், சில ஊகங்கள் பாவமாகும். அல்லாஹ் அடுத்து சொல்கிறா, துருவி துருவி ஆராயாதீங்க. ஒரு விஷயத்தை, ஒரு சின்ன விஷயம் இருக்கும், அதை விட்டுட்டு போகிறதில்லை, துருவி 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 துருவி. பெண்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய குணமாக இருக்குது. ஆ அப்படியா, என்ன நடந்துச்சு அவங்க வீட்டில், என்ன நடந்துச்சு, அடுத்தவர்கள் வீடையும் உறவினர்கள் வீடையும் துருவி துருவி ஆராயிறது தான். மனிதனாலே தவறு செய்யக்கூடியவனாகத்தான் இருக்கான். அல்லாஹ் அப்படி தான் படைச்சி வச்சுருக்கான். தவறு செஞ்சு திருந்தணும். எந்த மனிதனாக இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு தவறு செய்யக்கூடியவனாக தான் இருக்கான். அந்த தவறை பகிரங்கப்படுத்துறதுலேயே அதிகமாக எண்ணங்கள் கொண்டவங்களாக இருக்காங்க. பார்க்குறாங்க இல்லையா, ஏன்னா டிவிகளில் பார்க்குறாங்க, அது தப்பு கிடையாதுன்ற மாதிரி காட்டுறாங்க இல்லையா. இந்த தவிர எல்லாருக்கிட்டேயும் சொல்லணும், பகிரங்கப்படுத்துறதே ஒரு பெரிய நோக்கமாக இருக்காங்க. இது மிகப்பெரிய தவறு. அல்லாஹ் சொல்கிறா, துருவி துருவி ஆராயாதீங்க. அதே மாதிரி அழித்தொழிக்கும் பெரும் பாவங்களில் ஒன்றான புறம் பேசுறதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், உங்களில் ஒருவர் மற்றவரை புறம் பேசாதீங்க. அல்லாஹ் சொல்ல, புறம் பேசாதீங்க. உங்களில் எவரேனும் தமது சகோதரனின் மாமிசத்தை சாப்பிட விரும்புவீங்களா? அல்லாஹ் கேட்டுட்டு அடுத்து சொல்ற, வெறுப்பீங்க. அவனே சொல்லிட்டான், உங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிட விரும்ப மாட்டீங்க, நீங்க வெறுப்பீங்க. என் அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அல்லாஹ் மன்னிப்பை ஏற்பவன் நிகரற்ற அன்புடையோன்னு அல்லாஹ் சொல்றான். துருவி துருவி ஆராயாதீங்க, புறம் பேசாதீங்க. அதை பத்தி அல்லாஹ் சொல்றான், புறம் பேசுறது உங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிட்றதுக்கு சமம்னு சொல்கிறான். ஊகம் ரொம்ப யூகிக்காதீங்க, அடுத்தவங்களை பற்றி ரொம்ப கற்பனையும் செய்யாதீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு நீங்கள் அல்லாஹ் மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ அல்லாஹ் என்னத்தை எதிர்பார்க்குறான், மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். நாம் எப்படிப்பட்ட தவறுகள் செய்தாலுமே அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த மன்னிப்பை கேட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, நாம் அதிலிருந்து மாற்றிக்கணும், திருந்திக்கணும். அல்லாஹ் அல் ஃபுர்கான் அத்தியாயத்தில் கூட சொல்கிறான், எவ்வளவு தவறு செஞ்சாலும் சரி மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்டு திருந்தி நல்ல அமல்கள் செஞ்சா அல்லாஹ் என்ன செய்வானா, நம்மளுடைய பாவங்களை எல்லாம் நன்மைகளாக மாற்றானா. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கும், இப்படிப்பட்ட அழகான மார்க்கத்தில் இருந்துட்டு வீணாக இந்த மார்க்கத்திற்கு முற்றிலும் முரணாக இருக்கக்கூடிய இந்த நாடகங்களையும் நிகழ்ச்சிகளையும் நாம் பார்ப்பதையும் ஆதரவளிப்பதையும் தவிர்க்கணும். குடும்பத்தோடு உட்காந்து பார்ப்பதை முதல்ல தவிர்க்கணும். நம்மளால் போய் கையால் அதை தடுக்க முடியாது, வாயால் நாலு இடத்துல சொல்லலாம் பார்க்காதீங்க செய்யாதீங்கன்னு. நம்மளுடைய சுயமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம்னா மனசால் அதை வெறுத்து ஒதுக்கிடணும், நாமளே வெறுத்துடணும் அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம். அதிலிருந்து முற்றிலுமாக விலகக்கூடியவர்களாகத்தான் நாம் எல்லாம் இருக்கணும். ஏனால் நாம் எப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கோம் அதில் இருக்கவங்க நாம் ஒரே ஒரு விஷயத்த தான் யோசிக்கணும், நேரத்தை வீணடிக்கக்கூடாது. அது ஒரு நாடகம் என்பது ஒரு போதை மாதிரி, விடவே முடியாது, அதை பார்த்தியாகணும். என்ன சரி, இப்போ ரொம்ப சுலபமாக போச்சு, டி ஃபோன்லேயே வந்துடுது, யூடியூப்பில் வந்துடுது, இன்ஸ்டாகிராமில் வந்துடுது, ஃபேஸ்புக்கில் வந்துடுது, ரொம்ப சுலபமாக கையில் பார்த்துக்கிறாங்க. இதையெல்லாம் நாம் தவிர்த்துக்கணும். ஏன்னா ரமதானுடைய மதம் எப்படிப்பட்ட மதம், எவ்வளவு நன்மைகளை நாம் சம்பாதிக்கலாம், ரொம்ப சுலபமாக ஈஸியாக நன்மையை சமயம், எவ்வளவு அழகான மாதம், அல்லாஹ்வினுடைய அருள் பொருந்திய மாதம். திரும்புற பக்கமெல்லாம் மிஸ் நான் நோன்பு வச்சிருக்கேன், தொழுகைக்கு போகலாம், இரவு தொழுகைக்கு போகலாம். அஞ்சு வேளை தொழுகையே கடுமையாக இருக்கக்கூடியவர்கள்லாம் இரவு எட்டரை காய்த்து நின்று பொறுமையாக தொழுகுறாங்க. ஃபஜரெல்லாம் பள்ளி நிரம்பி வழியுது. காலையில் எந்திரிக்கிற சிரமமாக இருக்கக்கூடியவங்களாம் விடிய காலையில் எந்திரிச்சு சமைச்சு சாப்பிட்றோம். எவ்வளவு அருள் பொருந்திய இந்த மாதம், நன்மைகள் மட்டுமே நிறைந்த மாதம், அதிகமான நன்மைகளை நாம் சுலபமாக சம்பாதிக்கக்கூடிய இந்த மாதம். இப்படிப்பட்ட இந்த மாதத்திலையும் நாம் அந்த தவறை செஞ்சிடக்கூடாது. இந்த மாதத்திலேயே நாம் அதை நம்ம சுய கட்டுப்பாட்டோடு இருக்கணும். நான் இந்த ரமா இவ்வளோ நாள் நம்ம பார்த்துட்டோமா, விட்டுருங்க, பார்த்தாச்சு, எல்லாம் சொல்லிட்டானே, நீங்கள் திருந்திடுங்க, திருந்தி அந்த பக்கம் போகக்கூடாது, நல்ல அமல் செஞ்சிடணும். அப்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் செஞ்ச பாவமெல்லாம் நன்மையாக மாறினு அல்லாஹ் சொல்லிட்டானே, அல்லாஹ் வாக்கு கொடுத்துட்டானே, அல்லாஹ் வாக்கு கொடுத்துட்டான்.
அல்லாஹ்வுடைய வாக்கு பொய்யாகாது. இதை தவிர்த்துக்கிட்டோம்னா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் ரமதான் முடிந்த பிறகுமே நாம் என்ன செஞ்சுக்கலாம், நம்மளை ஒரு கட்டுப்பாடாக வச்சுக்கலாம். நான் நோம்பு வரைக்கும் நான் பார்க்க மாட்டேன், அப்புறம் நான் அதை தொடர்ந்துப்பேன் அப்படின்னு இல்லாமல் நம்ம என்ன செய்யணும், நம்மளை நம்ம கட்டுப்பாடாக வச்சுக்கிட்டு அதுலேருந்து நம்மளால் எவ்வளவு விலகி இருக்க முடியுமோ அவ்வளவு விலகி இருக்கணும். நம்ம கூட இருக்கவங்களுக்கும் நம்ம சொல்லணும், இதுலேருந்து விலகி இருங்க, இது மார்க்கத்திற்கு முற்றிலும் முரணானதாக இருக்குது. ஒரு போதையாக இருக்கு, தொடரும் தொடரும் தொடரும்னு போட்டு போட்டு நம்மளை அதன் பின்னாடியே தொடர வைக்கிறாங்க. ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம் மக்களை மூடனாக மூளையை மழுங்கடிக்கக்கூடியதாக இருக்குது. அரை மணி நேரம்னு சொல்லுவாங்க, 15 நிமிஷம் கூட போகும், 10 நிமிஷம் சீரியல், 20 நிமிஷம் விளம்பரம், அந்த பொருளையும் இந்த பொருளையும் காமிச்சு காமிச்சு மக்களை ஈர்த்து ஈர்த்து வீண்வரியம் பக்கமும் மார்க்கத்திற்கு முரணான செயல்களின் பக்கமே இழுத்துட்டு போறாங்க. என்ன செய்யறாங்க மக்கள், எனக்கு இவரை மாதிரிதான் மாப்பிள்ளை வேணும், எனக்கு இந்த பொண்ணு மாதிரிதான் வேணும். அவர்கள் எல்லாம் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவ்வளவு மேக்கப்போட இருக்காங்க. அதுல மேக்கப் இல்லாம அவருடைய முகத்தை எல்லாம் அவர்களை பார்த்தோம்னா சர்வசாதாரண மக்கள் எப்படி இருக்காங்களோ அப்படிதான் இருப்பாங்க. அதை பார்த்துட்டு தெரியுது அவர்களுக்கு, தெரிந்தும் ஏமாந்துட்டு இருக்காங்க, எனக்கு இப்படி தான் பையன் வேணும், எனக்கு இப்படி தான் பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு மார்க்கத்திற்கு முரணாகவே போய்கிட்டு இருக்காங்க, முற்றிலும் முரணாக போய்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. அல்லாஹ் நாளைக்கு கேள்வி கேட்பான். அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் நாம் நிற்கும் பொழுது குற்றவாளிகளாக நம்ம நின்றுடக்கூடாது. நான் எந்த குற்றமும் செய்யலையே, நான் இணை வைக்கலையே, நான் விபச்சாரம் செய்யலையே, நான் கொலை செய்யலையே, நான் எந்த ஒரு பெரிய தவறும் செய்யலையே, நான் இப்படி வந்து நிற்கிறேனே, நாம் நினச்சிருக்கோம் இதெல்லாம் சின்ன தவறுகள்னு. ஆனால் மார்க்கத்திற்கு முரணான தவறுகள் இதெல்லாம். நாளைக்கு அல்லாஹ் நம்ம இதனால் தண்டிச்சிடக்கூடாது. எனவே சகோதர சகோதரிகளே, நாம் இந்த உண்மையான மார்க்கத்தில் இருக்கோம். நம்மளுடைய மார்க்கத்தில் இருக்கும் பொழுது இது போன்ற இந்த சீரழிக்கும் இந்த சின்ன திரையிலிருந்து நாம் விலகி இருந்தால் தான் நாம் சிறப்பாக இருக்க முடியும், நம்மளுடைய மறுமை வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று கூறியவளாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாக்ரதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.